டேய் சூப்பர்ரா, பாத்துரா, இழு இழு. இழு 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 தாதா, இப்படி இப்படி என்னடா இருந்தீங்க? இழு எல்லாம் புரியா. சின்ன தம்பி, சும்மா இழுத்து இழுத்து உன் கையில இருக்கிற தோல் போவுமே தவிர வேற எந்த பலனும் இருக்காது. இவன் எங்க ஊரு கொம்பன்டா, இவனை ஒருஞ்சி இழுக்கணும்னா நீ இல்ல சாட்சாத்து உங்க அண்ணன் வந்தாலும் சரி முடியாதுடா தம்பி. டே பால் பாண்டி நிறுத்து, வீம்பு பேச எல்லாராலையும் முடியும்டா. உன்னையும் உன்னோட யானையையும் இந்த புதுக்கோட்டை சிங்கம் எல்லாம் சேர்ந்து தூக்குவோம்டா. அப்படி தூக்கலனா என் பேரு மாதவன் சின்ன தம்பி இல்லடா. அப்ப இழுடா தம்பி, உன்னோட யானைய எங்க திருவிழா கொடிமரத்தை தொட கூட விட மாட்டோம்டா நாங்க. கொடிமரத்தை தூக்குறதுக்கு ஆம்பளைங்க இருக்கும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ போட, உங்களுக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்தா கயிறு இழுத்து ஜெயிச்சு காட்டுக்கடா. இழுத்து தோக்கடிக்கிறோம்டா. இழுகடா இழுகடா, இன்னைக்கு உடக்கடா. ஒர்க் அவுட் ஆகுமா? தள்ளு தள்ளு தள்ளு, வள்ளி விடு வள்ளி விடு. இந்தாங்கடா பழத்தை நல்லா யானை பார்க்கணும்டா. நடக்கும் முதலாளி, முதலாளி, என்னடா நம்ம யானையால 15 பேர் ஹாஸ்பிடல்ல செத்துருக்காங்க. நல்ல செய்தி. அந்த 15 பேரும் நம்ம ஆளுங்க தான். நீ போய் அந்த கராத்தாக்காரங்களை ரெடி பண்ணி வை. திருவிழா நேரத்துல புதுக்கோட்டைக்காரங்களை அடிச்சு நிமித்த வேண்டி இருக்கு. என்ன பாட்டி பண்றீங்க? நீங்களும் கராத்தே கத்துக்கிறீங்களா என்ன? நான் கராத்தே கத்துக்கலடி, எனக்கு ஆஸ்மா இருக்குல்ல, அதான் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஓ, என்னால முடியலம்மா. அவங்க கிட்ட அந்த சத்தம் போடுறத நிறுத்த சொல்லு. பாருங்க, குறி வைக்கிறது தான் ஒரு போலீஸ்காரனோட வாழ்க்கையில லட்சியமா இருக்கணும். குறி வைக்கிறத பத்தி மிகப்பெரிய கவிஞர்கள் கூட பாடியிருக்காங்க. குறி வைக்க தெரியாதவங்க வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. சார், சார், குறி வச்சு அடிக்காம கண்மூடி தரம் அடிச்சா என்ன சார் ஆகும்? யோ, குறி வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயமே கண்ணை திறந்து பாக்கணுங்கிறது தான்.
அக்கா அண்ணன் எங்க இருக்காரு? அவரு காலையிலேயே பூஜை ரூம்க்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. அவருக்கும் வருத்தம் இல்லாம இருக்குமா? நாளைக்கு தம்பிய தூக்குல போடுறாங்கல்ல. கொல்ல மாட்டாங்க, தம்பி தப்பிச்சிட்டாருல்ல. என்ன இப்ப என்ன சொன்னீங்க அண்ணே? தம்பி ஜெயில தப்பிச்சிட்டாரு. புதுக்கோட்டை அம்மா, நீ என் வேண்டுதல கேட்டுட்டம்மா. பெரியமா பெரியமா, பாலக்காட்டு கோவிந்த வக்கீல் போன் பண்ணாரு. இந்த திருவிழாக்கு மாடசேரி தம்பியும் வராராம். பதிலுக்கு பதில் கேட்க ரெண்டு பேர் வராங்க. அப்படின்னா இந்த வருஷத்து திருவிழா சூப்பரா இருக்க போகுது. சாமியே ஹலோ. ஆமா, கானபூஷணம் சதீஷ் தான் பேசுறேன். இன்னொருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிடுங்க. இன்னொருத்தர் வேற ஒருத்தர்லாம் கூப்பிட முடியாது. அது குன்னூர் பிரதர்ஸ்ல ஒரு பிரதர் தான் நான். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொன்னா போதும். அப்ப சொல்றேன். ஏய் நாதாரி பயல, சீ, உன்னெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? கைய கால உடைச்சி. இதுக்குதான் போன் பண்ணீங்களா? நான் இன்னொருத்தர் கூப்பிடுறேன், லைன்ல இருங்க, வந்துடுறேன். மிஸ்டர் கிரீஷ், உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. யாரா? அவர் உங்களோட தீவிர ரசிகர் நினைக்கிறேன். இந்த ஃபேன்ஸோட தொல்ல இருக்கே. ஏடா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தானடா கதை சொல்றோம். ஆமா, அப்படி இருந்தோ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு ஃபேன்ஸ்? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வேணும்னா சில பேர் உங்களுக்கு தரண்டா? எனக்கு வேணாம்ப்பா, நீயே மொத்தமா அதை எடுத்துக்கோ. சரி. என்ன? அவங்க உங்க பொருளை அவங்க உங்க பாதுகாத்துக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா ரெட் டி ஷர்ட் போட்ட சில அலையாண்டிங்க பிரில் கிரீம் எடுத்துக்கிறானுங்க. Yes, Gana Bhushanam, Girish Kunnur speaking. Nadari Payala. Hello, yaar. Naa Soman, Kalachetravil endu pesuren. Oh, neengala? Naa vera yaro nanachitana. Romba nanaikadara. Advance naan kudutha panatha evlo seekram mudiyuma eduthruva. Puridala? Purinjudunna? Anna na. Super fan illa pa? Yaar andha fan? அடுத்த வாரம் நம்ம புரோகிராம புக் பண்ணிருந்த கமிட்டி ஆளு. அப்படியா? அவர் என்ன சொன்னாரு? நாதாரி, அடிச்சு உன் பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அட்வான்ஸ் சீக்கிரம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ சீக்கிரமா போயிடு. நீயும் வாய. ஐயோ, நான் இப்பெல்லாம் வர முடியாது. நம்ம சுமதி இல்ல, அவ காலையில என்ன பார்த்து சிரிச்சா. அவளை கொஞ்சம் செட் பண்ணணும். செட் ஆனாலும் ஆகும்பா. உனக்கு தைரியம் இருந்தா பவுடர் இல்லாம அவன் முன்னாடி போயிடல. கலர்ஸ் வந்தாச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. என்னடி ஏய், அந்த ஜொல்லு பார்ட்டி அங்கே தான் இருக்கான். காலையில் நான் காலேஜ் வரும்போது கூட இப்படிதான் ஜொல்லு விட்டுட்டே இருந்தான் என்னை பார்த்து. கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்ல டயரு, நல்ல சீட்டு, சூப்பர் வண்டி. நீ இப்படி கண்ணில் படுற ஃபிகர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருறா. கம்பெனிக்காரங்களாம் ஃபோன் பண்ணி என்ன தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க மறுபடியும் உன்னை திட்டினாங்களா? ஆமாம். அவங்க ஏன்டா உன்னை கண்டினியூஸாக திட்டிக்கிட்டே இருக்காங்க? ப்ரோக்ராம் நடத்தவே இல்லை. கதெல்லாம் சொல்ல வேண்டாம், மிமிக்ரி மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. கதை சொன்ன போதில்ல, அதுக்கு எதுக்கு அவங்க திட்டணும்? அது என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று சொதப்பில் ஆயிடுச்சு. என்ன நம்பரு? போன 15 ப்ரோக்ராம் சூப்பர் ஹிட்டாக இருந்தது. ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு பணமாலெல்லாம் போட்டாங்கன்னு நான் ஒரு காட்டு காட்டினேன். சே, அதெல்லாம் போய் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல? அது மட்டும் இல்லை, அப்புறம் போன ப்ரோக்ராமில் யாரோ சில பேர் அழுகின முட்டை எடுத்து தூக்கி அடிச்சிருக்காங்கன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. எந்த நன்னாரி இந்த மாதிரி போய் சொன்னா? ஆக்சுவலா அவங்க நம்ம மேல வீசினது அழுகுன தக்காளி இல்ல. அப்போ போன ப்ரோக்ராம்ல நம்மள ஓட ஓடி விரட்டி அடிச்சாங்க, அது கூட தெரிஞ்சு போச்சு. எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? நல்ல வேளை இந்த ப்ரோக்ராம் போயிருந்தாலும் அடி விழுந்திருக்கும். நமக்கு அவ்வளவு நல்லதெல்லாம் நடக்கல தம்பி. அட்வான்ஸ் நம்ம திருப்பி கொடுக்கலனா அடிச்சு பிச்சிருவாங்க. சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சாப்பிட்டுட்டு தான் குளிக்கணும்.
ஐயோ, இவ்வளவு நேரமா எதுவுமே சமைக்கலையவன். டேய் கேவலம் பிடிச்சவன, பச்சை மஞ்சள் சிகப்பு இன்னைக்கு உடச்சு தூக்கி எறிஞ்சிரு. அது எடுக்காத. நீ சமைக்கலையா? இல்ல. மனுஷன் கொஞ்சம் மனசாட்சி வேணும்டா. மனசாட்சியை வச்சு யாரும் சமைக்க முடியாதுரா. அதுக்கு அரிசின்னு ஒண்ணு வேணும். வருதுங்கிற தோசை தோசை சூடான தோசை. ஏய் எனக்கு சும்மா அலையாதீங்க. ஏய் ஒண்ணே ஒன்னு குடு சீக்கிரம் ப்ளீஸ், பசிக்குது. ஏய் ஏய் சீக்கிரமா சாப்பிடுங்க, நல்லா இருக்குடி. நெய் தோசை நினைக்கிறேன். அதனால தான் நல்ல வாசனை. ஆ, பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்ல இன்னும் கொழுப்பாளுங்க, பாக்கெட் மணி ஆயிரக்கணக்கில் வச்சிருப்பாளுங்களே. அதனால தான் இதுல இருந்து உன்னை கரெக்ட் பண்றதுக்கு நான் ராத்திரி பகல் நல்லா கஷ்டப்பட்டு இருக்கேன். ஐயோ ரொம்ப கஷ்டம். என்னடி இது, இவனுங்களுக்கு தூக்கமே வராதா? இவங்க தூங்கணும்னா இங்க இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும்டி. ஐயே, சரியான பொறுக்கிங்க. போலாம். இதை இப்படி விடக்கூடாதுரி. நாளுக்கு நாள் இவனுக்கு தொல்லை அதிகமாயிட்டே போதுன்னு தோணுது. இப்பெல்லாம் அவங்க பைனாகுலர் வச்சுதான் பாக்குறாங்க. ரூம்ல ஒரு ஜன்னல கூட திறந்து வைக்க முடியல தெரியுமா? நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? இல்லனா அந்த வீட்டு ஓனர் கிட்ட சொல்லிடலாம், அவரே உங்களை பாத்துக்கிட்டோம். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த ரெண்டு பொறுக்கிங்களை தடுக்கிறதுக்கு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பத்தாது? எங்களோட இந்த கதை நடக்கிறது தமிழ்நாட்டுல இல்ல, இல்ல இந்தியாவில இல்ல, இல்ல வெனிஸ்ல இல்ல, இல்ல ஜப்பான்ல இல்ல, இல்ல அமெரிக்காவில இல்ல, இல்ல வேற எங்க? எங்க? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல, சின்ன கிராமத்துல ஒரு பாலத்துக்கு பக்கத்துல அப்சரஸ் மாதிரி ஒரு பொண்ணு, பொண்ணு வெண்ணையில செதுக்கி வச்ச மாதிரி அந்த பொண்ணு, அப்படி ஒரு அழகு அந்த பொண்ணு நாள் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். ஆமா, யாரவன்? எல்லாரையும் சொக்க வைக்கிற அந்த அழகு யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல நண்பர்களே, கதாநாயகி. கதாநாயகி எதுக்காக அந்த அழகான பொண்ணு ஆத்தோரத்துல அழுதுகிட்டு நின்னா? நின்னா நண்பர்களே, அவளால நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியல. அவ காதலிச்சிட்டு இருக்கிற பையன் மது கூட போகணுமா இல்ல அப்பம் பேச்ச கேட்கணுமா? கடைசியில ஒரு முடிவு எடுத்தா, அப்போ ஒரு பாட்டு பாடினா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா நெஞ்சு வலிச்சு இறந்து போயிட்டாரு. அந்த பொண்ணு கதறி அழுதா. இறந்து போன அப்பா நெஞ்சில அந்த பொண்ணு காதை வச்சு அழுதுகிட்டே இருந்தா. அப்ப அவ பாடினா, போனா போனாயே சதீஷ் இருக்காரு, ஆனா அவருக்கு லூஸ் மோஷன், பாத்ரூம்லயே இருக்காரு, வெளியே வரவே முடியல. ஆமா, நீங்க யார் பேசுறது? அத நான் சதீஷ் கிட்டே சொல்லிக்கிறேன். சரியா? அது அவன் டாய்லெட்ல கதவுறியா? ஹலோ, நீங்க சதீஷா? எஸ். நான் ஹாஸ்டல்ல இருந்து பேசுறேன். அதாவது என்ன? அது எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஆயிரம் விஷயம் வேணாலும் சொல்லுங்க. சத்தமா? அது இங்க இன்னொரு கால் வந்து. சதீஷ்னோட வைஃப் ஃபோன் பண்ணாங்க. வைஃபா? ஐயோ, நான் மேரிட் இல்லங்க. நீங்க சொல்லுங்க. போன்ல சொன்னா சரியா இருக்காது, நான் நேரடியாவே சொல்றேன். சாயங்காலம் 5 மணிக்கு செமித்திரை முன்னாடி வந்துடுறீங்களா? செமித்திரை வேற எங்கேயாவது வரட்டுமா? ஏன் பயமா இருக்கா? சச்சா, பயமா? அப்படிலாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இவனுக்கு பயத்துலதான் பேதியாச்சு. அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றான். 5 o'clock மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ. அம்மா இல்ல பாப்பா. அம்மா அம்மா. ஐயே, என்னடி அம்மா? ஒருத்தனோட வேலை. ஓகே. யாராது? ஒரு பொண்ணு. பார்த்தா ஜூகி சாவ்லா மாதிரி இருப்பா. டேய், இனிமேலாத நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கடா. உன்னோட இந்த வயரும் இந்த கலர்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு ஈர்ப்பு வேணும்.
அதுலதான் கேர்ள்ஸ் விழுவாங்க. நீ எத்தனை வருஷம் தான் பொண்ணுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருப்ப, இப்ப பாத்தியா சதீஷ் சதீஷ்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் மொத்தமா என் பின்னாடி வந்துட்டாங்க. அதான் ஈர்ப்பு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம். இப்ப போன் பண்ணது யார? நான் எதையும் மறக்கல. அது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அவளை நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதுல நீ பெரிய ஆளு. சாரி தம்பி, எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல. பை தி வே, இங்க ஜென்ஸோட பியூட்டி பார்லர் எங்க இருக்கு? சர்க்கஸ்ல கரடிக்கு மேக்கப் போடுற வேலை இதை ஓகேவா உனக்கு? பொறாமைக்கு மருந்துலடா. வேண்டாம், இதை நானே அட்டன் பண்ணிக்கிறேன். எஸ் கானபூஷணம் சதீஷ் ஸ்பீக்கிங். அங்க கிரீஷ் இருக்காரா? ரொம்ப பந்தா பண்ண. கிரீஷா? அவங்க இல்ல, இப்பதான் என்னோட டிரஸ் எல்லாம் துவைச்சு போட்டான். அவனை மீன் வாங்கிட்டு வர சொல்லி மார்க்கெட்டுக்கு அனுப்பிருக்கேன். ஹலோ கானபூஷணம், கிரீஷ் ஸ்பீக்கிங். யாரு? கிரீஷ், எவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் போன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்ப போன் பண்ணாலும் ஒருத்தர் எடுத்து நீங்க இல்லன்னு சொல்லிடுறாரு. அவர் ஏன் இப்படி சொல்றாரு? அது அந்த நாதாரி எப்பவுமே அப்படிதான் சொல்லும். நீ சொல்லுமா? அதான் நேர்ல தான் சொல்வேன். அப்புறம் இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு தேவராஜ் பிரிட்ஜுக்கு பக்கத்துல உங்களால வர முடியுமா? எம்எல்ஏ உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் வாங்க. என்ன பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் என் செல்ல குட்டி. நாம நேர்ல மீட் பண்ணலாம், நான் கண்டிப்பா வரேன். ஓகே ஓகே. ஐயா என்ன பாரு, அவன் விஷயமும் ஓகே. பன்னெண்டு மணி வெயில இப்படி காய வச்சிட்டாள. பார்க்குக்கோ பீச்சுக்கோ வர சொல்லியிருந்தா பரவாயில்ல. இனிமே நாம அங்க மீட் பண்ணிக்கிட்டா போச்சு. போச்சா? என்ன தம்பி, வாழ்க்கையில விரக்தியா? என்ன என்ன என்ன, நீ வேலையை பார்த்து போயா? என்னது என்ன மிரட்டுறியா? படா பண்ணி அப்படி மரியாதையா சொல்லிட்டு போங்க. என்ன ஒரு மயான அமைதி. அவ எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னா? கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற ஒண்ணு, காதல் கல்லறையில தான் ஆரம்பிக்கும் போல இருக்கு. ஓ சார், டைம் நேரம் கெட்ட நேரத்தில் பிச்சை கேட்கிறான். சி அண்ணன், டைம் என்னாச்சு? ஏதாவது சொன்னியாப்பா? ஐயோ என்ன, நான் ஒன்று சொல்ல சொன்னேன். நீ சொன்னதை நான் கேட்டேன். மணி 8. ஓ தேங்க்யூ. நீ வச்சுக்கோ. வெல்கம். 8 மணி நேரமா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பஞ்சுவாலிட்டிக்கு பக்கத்துல கூட வரமாட்டா போல இருக்க. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் கத்து குடுக்கறேன். ஹாய், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எது? என்னால கரெக்ட் டைமுக்கு வர முடியல. ஐ அம் வெரி சாரி. நீங்க தான் போன் பண்ணீங்களா? டார்லிங், ஐ லவ் யூ. கழுவி கழுத்து நெரிச்சு கொண்டு ஆத்துல வீசி எறிஞ்சிருவேன். இத ஒண்ணு நானா சொல்லல, அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு தான் அப்படி சொல்ல சொல்லுச்சு. எந்த பொண்ணு? தோ இத என்கிட்ட கொடுத்த பொண்ணு. தேங்க் யூ. வயசாங்கடத்துல எல்லாம் தேவை உனக்கு, குசும்பு ஜாஸ்தி. ஐயோ கர்த்தரே, செத்தவங்களா இங்க எப்படிதான் இருக்காங்களோ பாவம். பேசாம ஹலோ, போனதுக்கு அப்புறம் இங்க வருவோம். அம்மா, நீ ஒரு பொண்ணு பக்கம் தானே இங்க வந்திருக்க? இல்ல இல்ல. ஆமா ஆமா. இத அந்த பொண்ணு இந்த இடத்துல வெச்சிட்டு போயிடுச்சு. இந்தா. தேங்க் யூ. உங்க தலையில என்னாச்சு? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு டாக்டர் கட்டி விட்டது. ஓ அப்படியே. இங்க என்ன வந்து பொதிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த கட்டு அவந்தே போகல. எப்படி ஓடுறான் பாத்தியா? ஒலிம்பிக்ல கூட இந்த மாதிரி ஓடவே மாட்டாங்க. எப்படி ஓடுறான் பாரு. என்னோட காதல் பரிசு கிடைச்சிருச்சு. இவ இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கானா? போன விஷயம் என்னாச்சு பாத்தியா? பார்த்தேன், பார்த்தது மட்டும் இல்ல நிறைய விஷயம் பேசவும் செஞ்சேன். பேசி 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 நேரம் போனதே எனக்கு தெரியல. நீ போன விஷயம் என்ன? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சீக்கிரம் நடந்துருச்சு மேரேஜ். இப்போதைக்கு ரகசியமா இருக்கட்டும்னு முடிவு பண்ணிருக்கோம். ஊர்க்காரங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு முடிவு பண்ணும்போது உங்ககிட்டயே சொல்றேன். தேங்க் யூ. ஆனா சாரி, அந்த நேரத்துல நான் இங்க இருக்க மாட்டேன். நாங்க ஜாஃப்ரில ஹனிமூன்ல இருப்போம். அப்போ போ. ஓகே போ. ஓ ஓ
பாம்பு. அன்புள்ள கிரீஷுக்கு நான் யார் என்று கூறப்போவதில்லை. இருந்தாலும் ஒரு க்ளூ தருகிறேன். என்னோட பேரு சங்கீதத்துல இருக்கு, பேச்சுல இருக்காது, தும்மல்ல இருக்கும், வெக்கத்துல இருக்காது. என்னோட பேரு ரம்பால இருக்கும், மேனகால இல்ல, கார்மேகத்துல இருக்கும், வெண்மேகத்துல இல்ல, நாதாரில இருக்கும், நன்னாரில இல்ல. என் காதலோட வாசம் இந்த பூல இருக்கு. காதல் வாசம் அவனுக்கு நல்லா வீசணுங்கிறதுக்காக பூல கொஞ்சம் மிளகா பிடித்து வருது. நல்லதா போச்சுல்ல. காலையில ஃபுல்லா எங்கயாவது தெருப்புறுக்கிட்டு வருவான். அலர்ஜி எங்க புடிச்சிட்டு வந்தானே தெரியல. என் காதலின் வாசம் இந்த பூக்களில் உண்டு. இதுதான் காதல் வாசம்னா நான் இன்னும் தும்ப தயாரா இருக்கேன். நான் தான் சோமன், கலாச்சாரத்துல இருந்து பேசுறேன். உங்க அப்பாண்டா, உனக்கு அவ்வளவு தைரியமா? நான் நேர்ல வரேன்டா. காதலோட வாசத்துல இவ்வளவு காரம் இருக்கும்னு நான் நினைச்ச கூட பாக்கல. என் பேர் சங்கீதத்துல இருக்கு, சம்சாரத்துல இல்ல. கண்ணாரியில இருக்கிற நாரதனா, அப்படி ஒரு பேர் இருக்கா? அவரு கலகம் பண்றவர்ல. என்னையா ஏமாத்துறீங்க? அத இதை எழுதி என் டைமை வேஸ்ட் பண்ணி என்னையா வெறுப்பேத்துறீங்க? நன்னாரீங்களா? இதெல்லாம் ஒரு பெட்டி நாயங்களா? கீது, கீது யார் இது? கீது அவளா? அண்ணா நான் நிறுத்துங்க. என்னடா ஏதாவது பாத்தியா? ஆமா அங்க பாருங்க. உங்க பேர் என்ன? டீ வேணுமா, காபி வேணுமா? எங்களுக்கு அது ரெண்டுமே வேண்டாம். என் பேரு பிள்ளை, இவன் பேரு குட்டி கிருஷ்ணன். நாங்க இந்த மோகினிங்கிற நாடகத்தை புக் பண்ண வந்திருக்கோம். அது எப்ப வேணும்னு சொல்லுங்க. எந்த இடம்? இடம் புதுக்கோட்டையா? அப்ப நாங்க போயிட்டு வரோம். இந்த மோகினிங்கிற நாடகத்துல நீங்க ஆஞ்சநேயர் வேஷம் தான் போடுறீங்களா? ஆமா. அப்ப மேக்கப் செலவு மிச்சம். வாட. ஐயோ ஐயோ, காது வலிக்குது சார். எந்த தைரியத்திலடா வந்திருக்கீங்க? போன வருஷம் மேஜிக் காட்ட வந்த என்ன கைய காலை கட்டி போட்டு பொட்டில வச்சு அனுப்பிச்சீங்களா? அது போன வருஷங்க, இது இந்த வருஷம் புரோகிராம். ஜனங்க எல்லாம் ரொம்ப டீசென்ட் ஆயிட்டாங்க. வாய மூடு, கிளம்பு முதல்ல, இல்லன்னா ரெண்டு பேரும் குரங்கா மாத்திடுவேன். ஒரே ஒரு மேஜிக் தான் காமிச்சான்.
மீதி மேஜிக்க புதுக்கோட்டை பசங்களே செஞ்சு முடிச்சிட்டாங்க. திருவிழால ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு கதை கச்சேரி போதுமா? எந்த கர்மமா இருந்தாலும் ஓகே. அப்படின்னா நாங்க ஒரு பார்ட்டி தரோம். அடி வாங்கி உங்களுக்கு பழக்கம் இருக்கா? நீ வாய முடறியா? உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட்டான பார்ட்டி. அது முடியுமா? எல்லாம் நடக்கும். நூறு ஆயுசு. இந்த கீதாம்மா எங்க காணனும் இப்பதான் கேட்டுக்கிட்டேன். என்னது போன் எதுவும் பண்ணாம திடீர்னு ரெண்டு பேரும் வந்து நிக்கிறீங்க? திருவிழாக்கு ப்ரோக்ராம் புக் பண்றதுக்காக வந்தேன். அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு தோணுச்சு. சரிங்க வா. அம்மாடி, நான் இங்க வந்தது திருவிழாவுக்கு உன்னையும் கூப்பிட்டு போலான்னுதான். இந்த தடவை நீ கட்டாயமா வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைடுல இருந்தும் சொல்லிருக்காங்க. ரெண்டு ஊர்லயும் நீ வரணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. நான் வரல. எதுக்கு வரணும்? நான் வந்ததுக்கு அப்புறம் அங்க சண்டை நடக்கும். ஒன்னும் நடக்காது. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த திருவிழாவை எடுத்து நடத்த போறது நான் தான். நீ வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லமா. தெரியப்படுத்த வேண்டியதை தெரியப்படுத்தி ஆகணும்ல. தம்பி கண்டிப்பா திருவிழாவுக்கு வருவாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க போலீஸ் படையே சுத்தி நிக்குது. ரெண்டு ஊரை சேர்ந்தவங்களும் தீவிரமா ஏதேதோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்டு துப்பாக்கி வெடிகுண்டுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த நிலைமையில அவங்கள தடுத்து நிறுத்த உன்னால மட்டும்தாம முடியும். அதனாலதான் உன்னை வான்னு சொல்றேன். நீ கண்டிப்பா வரணும். வந்துதான் ஆகணும். என்ன பொண்ண விசாரிச்சு முடியலையா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. திருவிழாவுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ வருவா. அவ மட்டும் இல்ல, இந்த வருஷ திருவிழாவுக்கு நாங்க எல்லாருமே வருவோம். அப்புறம் பக்கத்துல வேற ஏதாவது காலேஜ் இருந்தா அங்க இருந்தும் பொண்ணுங்களை வர சொல்லுங்க. திருவிழா களை கட்டும். ஏய் கிருஷ்ணா, இனிமேலும் நீ இங்க இருக்க வேணா, சுகர் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப நான் கிளம்புறேன். நேரா ஊருக்கு தான் போறீங்களா? இல்ல இல்ல, இன்னும் சில கலைஞர்களோட அடியெல்லாம் நான் வாங்க வேண்டியது இருக்குல்ல. அது என் ஜாதகத்திலேயே இருக்குமா. என்ன சார், நீங்க வரீங்களா இல்ல? சரி பொண்ணுங்களா, நம்ம ஊர்ல பாக்கலாம். நீ வருவல்ல? டேய், நீ என் கூட வரத்துக்கு கஷ்டமா இருந்தா ஒன்னு பண்ணு. கீதாமா, இவன் இங்கேயே இருக்கட்டும். உங்க துணிய துவச்சு போடுறதுக்கு வீடை பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இங்க பாருங்க, நான் தனியா இருக்கும்போது என்னென்ன வேணாலும் கலைங்க. ஆனா பொண்ணுங்க முன்னால வச்சு என்ன கலாய்ச்சிங்க. உன் காதை கொஞ்சம் காட்டு தம்பி. போடா பரதேசி. உங்க கதை காட்டுங்க. போகலன்னா நீ என்ன என்னையா பண்ணுவ? கிளவா. ஏய், இந்த வருஷ திருவிழாவுக்கு எங்க சார்பா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, கதையும் நாடகமும். பக்கத்துல இருக்க ஜொல்லு பாத்தீங்கல்ல, கானபூஷணம் குன்னூர் பிரதர்ஸ், அவங்க ப்ரோக்ராம். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். இருக்கட்டும். கீதோ, அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லடி. பாவம் அவங்களுக்கு, இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டுமே. நாலா பக்கமும் வாழை சுத்தணும், இடது பக்கம் தள்ளி விடணும், வலது பக்கம் இன்னொரு சுத்து, கிட்ட நெருங்க விடாம ஒரு வீசு, கிழிஞ்சது கிளியாதது, மறுபடியும் ஒரு தாவு, பின்பக்கமா ஒரு சீவு, எதிரியோட கண்ணை பார்த்து ஒரு முறை. குருவே, சிக்கன் ஃப்ரை ரெடி. டேய், இதெல்லாம் பார்த்தனா அலைய கூடாது. ம், ஆரம்பிங்க. பிராக்டிஸ் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்ப்பா, அப்புறம் பாத்துக்கலாம். அவங்கள சாப்பிட்டுமே குருவே. கூடாது, அவங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணனும். ஃபோக்கஸ் கலையில இருக்கணும். இடது வெட்டு, வலது வெட்டு, காலை பிடிச்சு தூக்கி ஏறி. இந்த பிடிச்சுக்கோ. ஐயா, இது என்ன வித்தியாசமான தாக்கலா இருக்கு? கோழி தாக்குதல். ஏண்டா பொறிச்சு வச்ச கோழியில மண்ணை தூக்கி அடிக்கிற? மரியாதையா ஓடி போயிடு. என் கையில சிக்கன சின்ன பின்னம் ஆயிடுவே. நீ எதை வெட்டுவேன்னு எனக்கு தெரியாது. சிக்கனை தான் வெட்டிக்கிட்டு இருக்க, வேற என்னத்த வெட்டுவே? முன்னாடி வையாபுரி மாதிரி இருந்த, இப்ப தம்பிராமையா மாதிரி மாறிட்ட. நீ ஃபைட்ட கத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. என்ன முதலாளி நீங்க அப்படி சொல்லிட்டீங்க? நானும் என் சிஷியங்களும் சேர்ந்து அந்த கயிறு போட்டியில கஷ்டப்பட்டு ஜெயிச்சு நம்ம ஊர்ல திருவிழா நடத்துற மாதிரி பண்ணோம். நான் அந்த வாழைக்குலையை கொண்டு வரேன்னா தெரிஞ்சிருக்கும். வெட்டு. ம், வெட்டு வெட்டு. பேதி ஆகாம பாத்துக்க, திருவிழா நெருங்கிக்கிட்டு இருக்கு. போய் வெட்டு. வெட்டுங்கடா, வெட்டுங்க. புக் பண்ணியாச்சுல, பத்து நாளும் திருவிழா நடக்கும்ல. பத்து நாளும் கலை நிகழ்ச்சிகள் இருக்காது. யாராவது கூட்டா வருவாங்களா? அவ்வளவு பிரபலமாச்சே இந்த ஊர் விஷயம் எல்லாம். மன்னா கட்டி. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இருக்கியாங்க போனீங்க. எந்த நிகழ்ச்சி இல்லனா நான் எல்லாத்தையும் நடத்துவேன். எவனையாவது பிடிச்சி கொளுத்திடுவேன். மேஜிக்கா இல்ல உண்மையாவே? யார கொளுத்துவீங்க? ஒன்ன
வேற யாரை எரிச்சாலும் உடனே எரியாது. அம்மா தாயே, ஸ்டேஜ்ல வச்சு எரிக்க போறீங்களா முதலாளி? உன்னையும் சேர்த்து வச்சுதான் எரிப்பேன். என்னடா இது, வெட்டுறது எரிக்கிறது தவிர வேற எதுவும் தெரியாதா உனக்கு? இங்க பாருங்க, கீதுவ பாத்தீங்களா? பாத்தேன். இந்த தடவை திருவிழாவுக்கு கீதா அம்மா வருவாங்க. கீது கிட்ட நம்ம ஊருக்கு தான் வரணும்னு சொன்னீங்களா இல்லையா? இங்கதான் வரணும்னு ஏன் சொல்லணும், அவ வீடு தானே. கீதுவ பக்கத்து ஊருக்கு தான் கூட்டிட்டு போவேன்னு பால் பாண்டி ஸ்ரீதரும் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்களாம். அவனுங்க எங்க வேணா சொல்லட்டும்டி, கீது நேரா இங்கதான் வருவா. அவ இங்க வராம இருக்கணும்னா அது நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். அம்மா தாயே, கீதா அம்மா இங்க வரும்போது என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது தெரியலையே. ஓ, இப்பவே ஆரம்பிச்சிட்டானுங்களே. ஏய், நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். இந்த எக்யூப்மெண்ட் எந்த ஒண்டா? பாதி காசு நான் கொடுத்தேன். அப்ப பாதி உடைச்சிடுவா. சரி பாத்து தொல. ஒரு வாரமா நீ தானே பாத்துக்கிட்டு இருக்க. என்ன பாக்குற? டிரஸ் சேஞ்சா? இப்பதான் சேஞ்சிங். அப்படியா? பாத்தீங்க ஸ்டார்டிங். சே, என்கிட்ட கூட நான் பாக்குறேன். ஐயே, டேய் குட்ரா குட்ரா, நான் பாக்குறேன்டா. டேய், டிரஸ் சேஞ்ச் பண்ணாங்க, ஆனா வேற டிரஸ் போட்டுட்டாங்க. சே, டிரஸ் போட்டுட்டா குளிப்பாங்க? ஐயே, இந்த பொண்ணுங்க என்ன இப்படி இருக்கு, கொஞ்சம் கூட மெத்தடே தெரியலையே. டேய் குட்ரா, நான் பாத்துச்சறேன். டேய் பேசாம இன்னொரு பைனாகுலர் வாங்கிட வேண்டியதான். ஏய் டேய், பறவைகளை பார்த்தது போதும். இவன் எப்பவுமே இப்படிதான் கிளிகளை பார்த்துக்கிட்டே இருப்பான். டிரஸ் மொத்தமும் ரிமூவ் பண்ணியாச்சு. டிரஸ் இல்ல, சிறகு, சிறகு தான் பிஞ்சிருக்கும். நல்லா பார்த்து சொல்றான். எல்லா சிறகும் உதிர்ந்து குளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஐயோ டேய், கிளி குளிக்கும்ல? என்ன எல்லாரும் இவ்வளவு நாங்க எல்லாருமே போறோம் ஸ்பெஷல் போட்ல. நீங்க வரதா இருந்தா நாமளும் ஒண்ணு போலாம். எந்த இடம்? நல்ல இடம், புதுக்கோட்டையில. நீங்க நிச்சயம் வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவோம். நீங்க கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? சரி, நாங்க வரோம். சரி, கிளம்புறோம். அட்வான்ஸ்ல இது கொண்டு வரலீங்களா? அட்வான்ஸா? ஐயோ, கொண்டு வரலையே. நாங்க அங்க வந்து உங்களுக்கு மொத்தமா கொடுத்துடுறோம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஆ, போயிடு வாங்க. அட்வான்ஸ் இல்லமா, இவ்வளவு அட்வான்ஸ் புக் பண்ணுதுங்க. இத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் அட்வான்ஸ் கேட்டிருக்க. அட்வான்ஸ் கேட்டா என்ன? கேட்க கூடாது. ஏன்? அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? கீதோட ஊர்ல தான் ப்ரோக்ராம் புக் பண்ணது. அதனால அந்த கீது யாரும் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய காதலிடா. இந்த ப்ரோக்ராம் புக்கிங், ஊருக்கு போறது எல்லாமே காதலோட ஒரு அங்கம்டா. நாதாரி, அது உங்க அப்பா. காதல் கதை சொல்றதுல எப்படி சிங்காச்சு? பட்டுன்னு பாடுத்த ஆட்டமும் அடுத்த பொண்ணு நாலு வேணும். பட்டுன்னு பாடுத்த ஆட்டமும் அடுத்த பொண்ணு நாலு வேணும். அச்சம் விட்டு ஆட வேண்டும் அடி, இளம் சந்தன தேரி போலத்தான் அடி. அள்ளி கொள்ள வாடி அடியத்தை மகளே, அச்சி வைலமே உவரி தேன் பாடடி. ஆட விட்டு போகாதே என்ன பிடிச்சுக்கடி. கா
அடி குமரி கூட்டம் ஆனந்தம் ஆடனும் ஆயிரம் பாடலும் கண்ணை விழிப்பாதைகள் கண்டே காதலும் மாறின காதலும் போறது கண்ணை பசி தீர வேண்டுமே வாரத்தில் காணோமே வெண்ணிலவதானமா வடிவில் பார்த்தேனே பொன்னிலவனிதானோ சங்கிலி புது தோரணம் அடி பங்கிலி வந்து ஆடனும் பாடனுமே பட்டுன்னு பாடித்த ஆட்டமு ஆடத்த பொண்ணு நழுவேணும் பட்டுன்னு பாடித்த ஆட்டமு ஆடத்த பொண்ணு நழுவேணும் மஞ்சளும் பூசி மாலையும் போடணும் மஞ்சத்தில சாயனும் அல்ல ஆசைகள் தீரவே பாஷைகள் பேசணும் தாலி கட்டும் வேலை வேண்டுமே வஞ்சனையில் மல்லிகப்பூ வசமை செய்திருக்குதே வஞ்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தருவியா தொழுதி கண் அழுதி அவ கூந்து வச்ச வாழ்த்து வட்டனிலா சின்ன தம்பி, நீ இப்படி தேவையில்லாம போட்டுக்கு பக்கத்துல நின்னு கடல் காத்து வாங்காதப்பா. இப்ப வரப்போறது எங்க ஊருக்கு தான். நீ உங்க வீட்டுக்கு போடா போடா. பால் பாண்டி, அவ எங்க ஊருக்கு தாண்டா வரப்போறா? அவளுக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருக்கனா? நீ இங்க நின்னு பல்பு தான் வாங்க போற. பால் பாண்டி தோத்து போய் மோர் பாண்டி ஆயிடுவடா. சரிங்கடா போதும். ஏ சின்ன தம்பி, நீ எனக்கு வெறும் சின்ன தும்பிடா. உன் வால்ல நான் நூலை சுத்தி கல்ல தூக்க வைப்பண்டா. அதோ அதுதான் எங்க ஊரு. அங்க நிக்கிறவங்க எங்க அம்மாவோட சொந்தம், ரொம்ப பாசக்காரங்க. அது எங்க அப்பாவோட சொந்தம், அவங்களும் ரொம்ப பாசக்காரங்க தான். நான் சொல்லிருக்கேன்ல. அப்படின்னா பாச போராட்டம் தான். டேய் அவன் வரண்டா. கீதுமா வாழ்க. முதல்ல நான் இறங்குறேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வாங்க. பயணம் நல்லபடியா இருந்துச்சாமா? நம்ம ஊருக்கு போற வழி உனக்கு ஞாபகம் இருக்கலடியா மாடி? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. அது அவளுக்கு ஞாபகத்துல இருக்காதரா அம்மாடி? நீ நம்ம ஊருக்கு போற வழிய மறக்கல? அது போதும், மறந்துட்டேன். அந்த வழிய நான் மறந்துட்டேன். அப்ப நீ எந்த ஊருக்கு வந்த? இந்த ஊர்ல ஒரு சின்ன கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்தை நீங்க வேணா மறந்திருக்கலாம், ஆனா நான் இன்னும் மறக்கல. நான் அங்க தான் போறேன். நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். நம்ம ஊர்ல உன்னை பார்க்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, நாம அங்க போலாமா? சீப்பாடா எரும மாடு, அவ வரதா இருந்தாலும் எங்க ஊருக்கு தாண்டா வருவா? இதே பழுத்த அங்க போய் சரக்கு அடிச்சுக்கிட்டே இதை அடிப்போம். ஆப்பிள் கிடைக்கல இருக்கு, இதுக்குள்ள இருக்கு இருக்கா? ஹலோ, இங்க பாருங்க, இங்க ரெண்டு ஆம்பளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன விஷயம்? அதோ அங்க பாருங்க, ஒரு பொண்ணு ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி தொல்லை பண்றாங்கன்னு. அவளை ஊருக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க. யாரவங்க அவங்க? ஏதோ நாடகக்காரங்கன்னு நினைக்கிறேன். நாடகக்காரங்களுக்கு அவ்வளவு தைரியமா? சரித்திர நாடகம் போடுறவங்க போல இருக்கே. ஆமா, கையில பெரிய வாள் வச்சிருக்காங்களே. எந்த ட்ரூப் இது? பக்கத்து ஊரை சேர்ந்தவங்கன்னு அவங்களே சொல்றாங்க. அப்ப ஏதாவது மொக்க ட்ரூப்பா இருக்கும். வாடா, என்னன்னு போய் பாத்துடலாம். வாடா பாத்துடலாம். போ போ. யார் யாது இந்த ஊர்ல தொல்லை பண்றது? டேய் நில்டா. யாரா அது பக்கத்து ஊர்க்காரன்? முதலாளி அவனை நான் சீவிடுறேன். மரியாதையா சைலண்டா இருந்துருங்க. நீங்க இந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேக்குறதுக்கு யாரும் இல்லனா? கீது, நீ தைரியமா போ. யார் தடுக்கறான்னு நான் பாக்கறேன். போங்க போங்க போங்க. எனக்கு நல்லா தெரியும். அனிதா, நீ ரொம்ப ஓரா பண்ணிட்டு இருக்க.
சும்மா விளையாட்டுக்கு தாண்டி செஞ்சோம் கீது. விளையாட்டுக்கா? இதனால என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாது. ஏய், அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும், நீ ஏண்டி இதை தடுக்க பாக்குற? என்னப்பா இறங்கலையா? இதானா வீடு? இது போதாதா? இப்போதைக்கு இது போதும். ரிகர்சல் முடிச்சிட்டு சாப்பாடா? சாப்பாடு முடிச்சிட்டு முதல்ல இறங்குங்க. அதுல என்னடா பாம்பா? தபலா. தவளையா? தவளை இல்ல, தபலா. புடிங்க, அதெல்லாம் நீயே புடிச்சுக்க. வா வா, சீக்கிரம் வா. யாரு அந்தாலு? நல்ல வேளை, எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேந்தியாதே போதும். அதான் நான் இருக்கல்ல, எதுக்கு இப்படி பயந்து நடக்கிற பானுமதி? என் பயமே உங்கள பத்தி தாங்க. அந்த ரெண்டு ஊர்க்காரங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணல. என்ன நடக்கும் அவங்க தடுத்தப்ப? யாரா இந்த ஊர்க்காரங்க எங்களை தடுக்கிறதுன்னு கேள்வி கேட்ட உடனே இவரை பார்த்து அவங்க பயந்து நடுங்கிட்டாங்க. ஆமா, யார் இவங்க ரெண்டு பேரும்? நாங்க கலை குடும்பத்தை சேர்ந்த கானபூஷணம், குன்னூர் பிரதர்ஸ். நான் கானபூஷணம் கிரீஷ். நான் கானபூஷணம் சதீஷ். குன்னூர். இவர் கானபூஷணம் பாஸ் ஆகல. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. என்னடா என்னடா, எங்கடா போறீங்க? லேடி முன்னாடி போட்டோ இருக்க, அதுக்கு அப்புறம் நீங்க போனா போதும். லேடி போட்டோ போட்டோ. இப்ப போங்கடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஃபுட் தீந்திர போது. நீங்க எங்கடா ஆர்வம் முன்னாடி போறீங்க? நீங்க அந்த பக்கமா போங்கடா. அங்கதான் தங்குவீங்க? இதுதான் உங்களோட ரூம். எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏசி எல்லாம் இல்லையா? ஏசி உங்க அப்பா 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 அப்பவே சர்வீஸுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். சர்வீஸ் போட்டு வரும்ல. ரிகர்சல் டைம் ஆச்சு, நீங்க போய் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுங்க. நாங்க போட்ல வந்தோம்ல, அதனால ரோடு மாதிரி டிராபிக் பிளாக் அதெல்லாம் இல்ல. அது இல்ல என்னோட கேள்வி. அப்புறம் திருவிழாவுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கே, எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். அது முக்கியமா இங்க இருக்கிற சாப்பாடு. சாப்பாடு சாப்பிட்டு நாலு வேளையும் சாப்பாடு சாப்பிட்டு இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சைட் அடிக்கிறதுக்காக இல்ல, நாங்க இங்க முன்னாடியே வந்திருக்கிறது இல்ல. நாங்க ஒரு ஊருக்கு வந்தா அந்த ஊர்ல இருக்கிற கதையை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதைத்தான் ப்ரோக்ராமாவே பண்ணுவோம். அதுக்கு முதல்ல ரிஹர்சல் பண்ணும், ஃபுட் சாப்பிடணும், அதுக்காக தான் முன்னாடியே வந்திருக்கோம். ஆமா, இந்த ஊர் கதையை சொல்ல போறீங்கன்னா என்ன கதையை சொல்ல போறீங்க? எந்த கதை? என்ன கதை? இந்த ஊர் கதை தான். நீங்க போய் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுங்க, போங்க. போயிட்டாங்க. முன்னாடி நிக்கும் போது அவங்க கைய வெட்டி இருப்ப, உங்களாலதான் விட்ட. கொஞ்சம் பொறுமையா ஸ்ரீதர், எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிக்கணும். எடுத்தமா கௌதமான இருக்க கூடாது. எடுத்தமா கௌதமான என்ன? தலகீழ கவுந்து விழுவ. டே முட்டாளே, அவங்க இவ்ளோ தைரியமா இந்த ஊருக்குள்ள எப்படி வந்தாங்க? அதுல என்னமோ இருக்கு. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். அது யாருங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் கை இல்ல, தலைய கூட வெட்டலாம். கீதுமோ அந்த பசங்களை அப்படி பேச வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. இதுல ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கு. இல்லைன்னா நம்ம ரெண்டு ஊருக்காரங்களும் எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்குமா? அவனுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம முடிவெடுக்கலாம். அதனால தான் நான் சொல்றேன், நம்ம முதல்ல சாப்பிட்டலாம். இல்லை, சாப்பிட்டுட்டு பொறுமையாக யோசிக்கலாம்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு யோசிக்கலாம். சூப்பர், நல்ல யோசனை. சீ, டேய், அந்த பிச்சைக்கார பசங்க ரெண்டு பேரும் எதுக்கிட இங்கே வந்தாங்க? கீதுக்கும் அவனுக்கும் என்ன பந்தம்னு தெரியணும். அது தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தண்ணி கூட கிடைக்கும், புரியுதா? தப்பையா பாரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க கூட நினைச்சு பாக்கலப்பா. அனிதாதான் இப்படியெல்லாம் செஞ்சா. தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. திருவிழா முடிற வரைக்கும் தயவு செஞ்சு எந்த வம்புக்கும் போக வேண்டாம்னு அவங்க கிட்ட சொல்லிருங்க. அம்மா தாயே, என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டினதே இல்ல. இவனுங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுமான்னு நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். இவனுங்க எங்க போயிருப்பானுங்க? நல்லா உத்து பாருங்க.
யாரு? இங்க இருக்கிற கீதுவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன். எதுக்கு? காதலிக்கிறதுக்கு. காதலிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அம்மா தாயே, நீ சொல்றது உண்மையாடா? ஏன் ஒத்த காதால தெளிவா கேட்டுட்டு வந்தேன், இன்னொரு காது கேட்காதுன்னு. ஒரு காதல கேட்டாலும் ரெண்டு காதல கேட்ட மாதிரி விஷயத்த தெளிவா கேட்டுட்டு வந்தேன். கீதோ அம்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்றது உண்மை. காதல்னு மட்டும்தான் சொன்னானா இல்ல கல்யாணமா முடிஞ்சிருச்சு? கல்யாணம் முடியலங்க, காதல்னு மட்டும்தான் அந்த பையன் சொன்னான். எனக்கு நீ எங்கடி போயிருந்த? ஏய், இங்க பாத்தியா, அந்த கானம் பூஷங்கள் கிட்ட இருந்து சுட்டுது. ஆனா இது அவங்கள மாதிரி இல்லப்பா, நல்ல ஸ்ருதி. அவங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டாம், நான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப அதுல ஒருத்த நான் தான் அவன் எதிர்காலம் சொல்லிருக்கான். அப்படின்னா என்னடி? நம்மளோட என்ட்ரி இங்க அமர்க்கலமா இருக்க போதுரா. அவளுக்கு நம்ம மேல நல்ல மதிப்பு வந்திருக்கும்ல. நம்மள பத்தி இல்ல, என்ன பத்தி? மதிப்பு மட்டும் இல்லடா, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா அவ வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறான். இப்ப முதல்ல அவளோட சொந்த பந்தங்கள் யாருன்றத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த தேவையில்லாத பந்தாலாம் நீங்க காட்டிட்டு இருக்காத. டே, எல்லாரையும் கொஞ்சம் சோப் போட்டு கரெக்ட் பண்ணி வை. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நீ பெரிய கோடி சொல்றடா. அதுக்காக அவ பின்னாடி முந்தானி பிடிச்சிட்டு சுத்த மாட்டேன். அவ எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் சரி, நான் சொல்றபடி கேட்டு நடக்கணும். அவளை நான் என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். கீதோ, ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி பணியில வெளியே சுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, போய் படுத்து தூங்குப்போ. தேவையில்லாதீங்கன்னாடி மறக்கும் நீ தேனி மொழி. தங்கக் கொலுசி துள்ளும் கனியே, நெஞ்சம் மறக்கும் நீ தேன் மொழியே. அங்கம் தங்கம் சேரும் வேளை ஆயிரம் ஆனந்தம் சொல்லத் தோன்றுதே. விழிகள் விழிகள் கூடும் வேளே, உலகம் எல்லாம் வந்தன் பார்வே. தங்கக் கொலுசி மறக்கும் நீ தேன் மொழி. மேலம் முழங்கி தேவினம் ஊர்வலம் வருகம் பொங்கல் தூவே தென்னம் நம்மை அழைக்க செந்தாமரை பூவே என்னவா
தன் சிறுநாள் வர வேண்டும். தங்க கொலுசில் துள்ளும் கணி நெஞ்சம் மறக்கும் தேன்மழை. வீடாய் மாற்றி வாழ்க்கை எங்கே துவக்கி சாய வேண்டுமே, தூங்க வேண்டுமே, வாழ்க்கை காலவே உன்னோட சேர்ந்து தங்க கொலுசி துள்ளும் கணி அங்கம் தங்கம் சேரும் வேளையில் ஆயிரம் ஆனந்தம் சாத்தோனும் கூடும் வேளையில் உலகம் எல்லாம் உந்தன் பார்வை. நீ வந்தான்னு கேள்விப்பட்டேன், உன்னை பார்த்துட்டு போலான்னு தாமா வந்தேன். உனக்கு அங்கிள் மேல கோவம்லாம் ஒன்றும் இல்லையே? நான் எதுக்கு அங்கிள் உங்க மேல கோவப்படணும்? இதெல்லாம் என் விதி, அதை அனுபவிச்சுதானே ஆகணும். இதெல்லாம் விதி இல்லம்மா, சதி. எல்லாரும் சேர்ந்து உன் அப்பாவை சதி பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் கத்துக்கிட்ட எல்லா விதியும் பயன்படுத்தியும் கூட என்னால் அவரை காப்பாற்ற முடியல. கோர்ட்டு கூட நம்மளை ஏமாத்திடுச்சேம்மா. வக்கீல் சார், நீங்க ஏன் ஏதேதோ சொல்லி அவளை வருத்தப்பட வைக்கிறீங்க? அவ இப்பதான் எல்லாத்தையும் மறந்துருக்கா? அவளுக்கு தெரியனையா? எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவ கூட இருக்கிறவனுங்க எல்லாருமே ஏமாத்துக்காரனுங்க. அவனுங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கொலை பண்ண கூட தயங்க மாட்டானுங்க. நீ இந்த மாதிரி இங்க தனியா தங்குறது உன் உயிருக்கு ஆபத்து. நீ இங்க தங்காத, போயிடு. இங்க இவளுக்கு எந்த ஆபத்தும் வராது, நாங்க எல்லாம் இங்கதானே இருக்கோம். நீங்க கிளம்புங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, அப்ப நான் போயிட்டு வரம்மா. நீ இதுக்காக எல்லாம் பயப்படாதம்மா, உள்ள போ. யாராது? யாரா? வாடா வா. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? நான் கீத்து அம்மாவை பார்க்க போயிருந்தேன். உங்க சட்டப்படி அதுவும் தப்பா? அக்கிலுக்கு நாங்க சட்டத்தை சொல்லி கொடுக்க தேவையில்ல. இதுக்கு மேலயாவது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். மாதவரம் தம்பி, நீங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஐயோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயில கொண்டு போய் தள்ளுங்க, அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இருட்டுல டார்ச் அடிச்சுட்டு வந்தா எவனாவது உண்மையை சொல்லுவானா? சொல்லுங்க. சாரி. இப்ப எதுக்கு கீதாவோட சொந்தக்காரங்களை பத்தி கேக்குறீங்க? எதுக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே. கீதுவோட அம்மாவும் அப்பாவும் எங்க? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சில ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. ரெண்டு பேரையும் பார்க்க முடியாது. கீதாவோட அம்மா இறந்து போய் 11 வருஷம் ஆகுது. கீதாவோட அப்பாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மாதவன் தம்பி. அவர் எங்க இருக்காருங்கிற துப்பு கொடுத்தா கவர்மெண்ட்ல இருந்து 1,00,000 ரூபாய் கிடைக்கும். கொலை குற்றத்துல தூக்கு தண்டனை விதிச்ச ஒரு கைதி இப்ப ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு. துண்டு துண்டா வெட்டி ஏரியில தூக்கி எரிஞ்சிருக்காரு. யார தெரியுமா? இதே மாதிரி ஒரு கதை சொல்ல வந்தவன தான். கதை சொல்றவனே அவன். இங்க கதை சொல்றதுக்காக வரல, திமிரை காட்டினான்.
மாதவன் தம்பியோட மகன் சொல்லிக்கிட்டு இங்க வந்தான். தம்பி முதல்ல அன்பா சொல்லி பார்த்தாரு, அப்புறம் மிரட்டினாரு, ஆனாலும் அவன் போகல. கடைசியில அவனை கொன்னுட்டாரு. என்ன பிரேக் போட்டு நின்னுட்டீங்க? வாங்க வாங்க. ஆனா கொலை பண்ணது மாதவன் தம்பி இல்லன்னும் யாராரோ சேர்ந்து சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நானும் அதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். தம்பி யாரையும் கொலை பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. 10-15 வருஷம் நான் அவருக்கு கணக்கு புள்ளியா இருந்திருக்கேன். தம்பிய ஏமாத்தினது பக்கத்து ஊருக்காரங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா தம்பி கோர்ட்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. அது எதுக்கு? அப்புறம் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு. அது எதுக்கு? இந்த திருவிழாவுக்கு தம்பி வருவன்னு சொல்லி இருக்காரு. அது எதுக்கு? திருவிழாவை பாக்கிறதுக்கு இல்ல. பின்ன துரோகம் பண்ணவங்கள பழி வாங்கறதுக்காக வர்றான்டா. அது யாரு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. இதுக்கிடையில காதல் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சீங்க. கல்யாணமும் நடக்காது, நீங்களும் நடக்க மாட்டீங்க. ஏன்? அடி எடுத்து வைக்கிற இந்த கால் ரெண்டையும் அவர் வெட்டி எரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் பிச்சை எடுத்து தாண்டா நீங்க பொழைக்கணும். புரியுதா உங்களுக்கு? நாம இப்ப எங்க இருந்து வந்தோம்? பாம்பு வேற இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் பைந்தாங்குளி, மனுஷனா கொஞ்சம் தைரியம் இருக்கணும்டா, புரிஞ்சுக்கோ. குரு அங்க வந்துருச்சு. என்ன பாம்பா? பாம்பு இல்ல, அவங்க வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மரம் ஏறியாவது பொழைச்சுக்கலாம்ல. கல்யாணம் முடிஞ்சா மரம் ஏறியாவது நீ வாழ்ந்துக்கலாம்ல. அவனுங்க கிட்ட நெருங்கிட்டானுங்க குருவே. நெருங்கட்டும்டா நெருங்கட்டும். அங்க பாத்தியா, இடி விழுந்துருச்சு நினைக்கிறேன். உன மாதிரி கருப்பா இருக்கு பாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்திருக்கடா. அப்படியே பாட்டு வந்து ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, எனக்கு தெரியும். ஹலோ, சரித்திர நாடகத்தோட ஆளுங்கல்ல? ஆமாண்டா. ஆனா ஏன் என்ன கேட்ட மரம் இருக்காங்க? திருவிழாக்கு வந்தீங்களா? உங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எங்க ப்ரோக்ராமா? எங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்க ப்ரோக்ராம்? முதல்ல எங்க ப்ரோக்ராம் ஆரம்பிங்கடா. ஓகே குருவே. இது பாக்குறதுக்கு மத்த மாதிரி இருக்குல்ல, எப்படிங்க இதை வச்சு கடையறது? இதோட மெத்தட் என்ன? மெத்தட் எப்படின்னா, இதை இப்படி பிடிக்கணும். இது தயிர கலக்கறதுக்கானது இல்ல, நெஞ்ச கலக்கறது. யாரோட நெஞ்சு? உங்க நெஞ்சு. இந்த வாங்கிங்க. வணக்கம். யார உங்களை அடிச்சது? இந்த சார் தான் என்ன குத்துனாரு. இவன் என் பகல பிகில் ஊத்திட்டான். அவ்வளவு தைரியமாடா? நாங்க தான் இவங்களை முதல்ல விரட்டிட்டு வந்தது. அதனால முதல்ல அடிக்கிற உரிமை எங்களுக்கு தான் இருக்கு. அடியில அப்படி ஒரு நியாயம் இல்ல. கிடைக்கிறவங்க யார் வேணாலும் அடிக்கலாம். அடிக்கடா. நில்லு. அப்ப நீங்க முன்பக்கமா அடிக்க, நாங்க பின்பக்கமா அடிக்கிறோம். சைட்ல கூட யாராவது வந்து அடிக்கடா. ஓகே ஸ்டார்ட். காதலிக்கிறதுக்கு நீ யாருடா? காதல் மன்னன் ஆரியாவா? எங்க ஊரு பொண்ண நீ லவ் பண்ணா காதலிக்கிறவனோட ஆவி இங்க உடம்ப விட்டு தனியா சுத்திக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு புரிய வைங்கடா. அப்படியே அவன புளிஞ்சு ஜூஸ் எடுங்கடா. ஐயோ பிடிக்கடா. என்ன என்ன இல்ல அவன என்ன விடுங்கடா. அம்மா நிறுத்துங்கடா, முக்கிட்டு இருக்காம அவனை போய் அடிக்கடா. எங்க போய் அடிக்கணும்? அங்க இருக்க போய் அடிக்க. ஒரு நிரபராதிய வேட்டையாடாதீங்க. உனக்கு எங்க ஊரு பொண்ணு கேக்குதா? நன்னாரி பையன். ஆமா. அப்ப வாங்கடா. என்னடா என்னாச்சு? அடி அடி செம்மாடி.
என்ன காப்பாத்துறா? காதலிக்கிற மூஞ்சிய பாரு, காதலிக்காம உனக்கெல்லாம் தூக்கம் வராதா? திருவிழால கதை சொல்ல வந்தவன் எதுக்கட இவ்வளவு சீக்கிரம் வந்த? எதுக்கு நீங்க கீது கூட வந்தீங்க? அது வந்து எதுக்கு அந்த வீட்டுல போய் தங்குறீங்க? அது சாப்பாடுங்கட. அவங்க அப்படி தாப்பா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல ஏதாவது ஒரு கதை எடுப்பாங்க, அத தான் சொல்லுவாங்க. வாய திறந்து சொல்லு. ஆமா, நாங்க இந்த ஊர் கதையை இந்த ஊர்ல எழுதுறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் கதை யார பத்தி? நான் கதை எழுதுறதுக்கு நீங்க வந்தீங்க? மாதவர தம்பிய பத்தி. ஆமா, மாதவரன் தம்பியோட கதை தான் நாங்க சொல்ல போறோம். மாதவரன் தம்பியோட பையன் சொல்லிட்டு ஒருத்தன் இந்த ஊருக்கு வந்தான்ல, அவன் எங்க இருந்து வந்தான்? அவனை கொன்னுட்டாங்க. யார் கொன்னது? மாதவரன் தம்பியை ஏமாத்தினது யாரு? இந்த திருவிழாவுக்கு மாதவரன் தம்பி வரேன்னு சொல்லிருக்காருல, அவர் யார பழிவாங்க வராரு? இந்த கதையை தான் நாங்க இப்ப சொல்ல வந்திருக்கோம். இப்ப எங்க மேல கை வைக்க போறது யாரு? வா, வந்து அடி வா. மாதவரன் தம்பிக்கு துரோகம் பண்ணவங்க தான் எங்களை வந்து அடிப்பீங்க. வாங்க வாங்கடா. குறிய பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கத்து தரேன். தூக்கி ஏறிங்க. இல்ல, இன்னும் கரெக்டா அடிக்கணும். இந்தாங்க இந்த அணி அடி. அடிச்சு அந்த பாட்டில் தெரிக்கணும். ஐயோ, அப்படி இல்ல. இங்க பாரு, என்ன பாரு, இப்படி போடணும். இவ்வளவு நேரம் நீங்க இப்படிதான் தப்பா இருந்தீங்கன்னு சொல்ல வந்தேன். இத நீ அடி. என்ன பண்றீங்க? நாங்க கதை சொல்றோம். நீங்க சொன்னதா ஞாபகம் வருது. ஏய், இங்க வாயா. நான் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க சொன்னால, என்ன பண்ணீங்க? இவங்க தான் சார் அந்த ரெண்டு பேரும் உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க. அவனுங்க தான் இவனுங்களா? வாங்க, என்ன தைரியம்டா உங்களுக்கு? வாங்க. ஏய், நீ மாதவன் தம்பி கதைய சொல்லுவியா? சொல்லுவோம் சார். ஏற்கனவே இந்த ஊர்ல தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கடா. இதுக்கு இடையில நீ வேற கதை சொல்ற, நீங்க வந்துட்டு இந்த ஊர்ல ஒரு புது பிரச்சனையை உண்டாக்காத, சரியா? அப்படி ஏதாவது தேவைப்படுதுன்னா நான் உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன். போ, கையெடு கையெடு கையை எடு. ஏதோ ஜனங்க மறந்துருக்கிற பழைய கதைய சொல்லி என் பிரஷர் அதிகமாக்குன. பிரஷர் இருக்க தேவைக்கு சுகரும் இருக்கடா. மரியாதையா இங்கிருந்து ஓடிடுங்க. இனிமே நான் உங்களை இந்த ஊருக்குள்ள பார்த்தேன், இந்த கல் எடுத்து அடிச்சு உங்க முட்டிய உடைச்சிடுவேன். ஓடுங்கடா, ஓட. ஓடாதீங்க, ஜீப்ல ஏறுங்க. இவங்களெல்லாம் அப்படி இங்க இருந்து ஓட்டிட முடியாது. இவங்க என் திருவிழால கதை சொல்ல வந்திருக்காங்க, அவங்க கதை சொல்லுவாங்க. இதுல போலீஸ் ஒண்ணு தலையிட வேணாம். அப்ப திருடுங்க வருவாங்களா என்ன? அதனாலதான் உன்ன வர வேணாங்கிறேன். மீறி வந்த உன்னை நான் இந்த ஊரை விட்டு விலக்கி வைக்கிற ஐடியால இல்ல. இந்த ஊர்லயேதான் இருப்பேன், ஆனா பென்ஷன் கூட கிடைக்காம டென்ஷன்ல இருப்பேன். ஐயோ, நீங்க இந்த விஷயத்தை என்கிட்டே சொல்லிருக்கலாமே. உங்களுக்கு எல்லா ஏற்பாட்டையும் நானே செஞ்சு கொடுத்துருப்பேன். நாங்க அப்படிதான் எல்லாத்தையுமே ரகசியமா தான் செய்வோம். எங்க பாட்டை உருவாக்குறதே ரகசியத்துல இருந்துதான். அரண்மனை ரகசியம், ஊர் பூரா பாட்டா இருக்கும் தெரியுங்க. இருக்கலாம். எல்லா ரகசியத்தையும் நீங்க அன்னைக்கு வெளியிடணும். பக்கத்தூருக்காரனோட எல்லா சதி வேலையும் அன்னைக்கே வெளிவரணும். அவங்களோட கதையெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓ, எல்லாத்துக்கும் ஆவுன்னு சொல்லிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க கதையை கேட்டு முடிக்கும் போது பக்கத்தூருக்கார இந்த ஊருக்கார எங்க பார்த்தாலும் தூக்கி போட்டு மெதிக்கணும். ஓகே ஓகே. இல்ல, அந்த மாதிரி சொன்னா அவங்க எங்களை ஓட விட்டு அடிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சு ஒதுக்கிடுவாங்க. யாரு யார? நான் உங்களை. கதையோட பேரை நானே முடிவு பண்ணிட்டேன். ஓ, மாதவரத்து அயோக்கியன்கள். ஆரம்பிங்க. இங்க இல்ல, அங்க வழிவிடு.
யாரையா இவன்? இப்ப என்னடா பண்றது? இப்ப என்ன வேணாலும் நடக்கட்டும்டா, அவங்க சொந்தக்காரங்க நம்ம கலாச்சே ஆகணும். வா. கீதோட சொந்தக்காரங்களா நீங்க? ஆமா. கீதோக்கு நீங்க என்ன சொந்தம்? நான் கீதோட பாட்டி. ஏய், கீதோட பாட்டியாடா? எவ்வளவு அழகான பாட்டி. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கீதோக்கு யாரு? சித்தி. ஏய், கீதோட சித்தியாடா? சித்தி ரொம்ப அழகா இருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது இவங்க இவங்க இந்த வீட்டு வேலைக்காரி. ஓ, வேலைக்காரினா இப்படி இல்ல இருக்கணும். வணக்கம். சாரிடா, வேலைக்காரங்கள பார்த்தா வீக்னஸ் ஆயிடுச்சு. உங்க கதையோட பேர் என்னன்னு சொன்னீங்க? மாதவரத்து அயோக்கியர்கள். ஆஹா, நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டேங்கிறான். கேட்டா, நீங்க மாதவரத்து ஆளுங்களை பத்தி கதை எழுதுவீங்களா? உங்க ரெண்டு பேரோட நாக்கையும் வெட்டிடுவோம். இங்க என்ன அநியாயம் நடந்ததுன்னு ரெண்டு பேருக்கு நாங்க காட்டுறோம்டா மாஸ்டர். எஸ் பாஸ். ஹூஸ் ஹூஸ் சாரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்கிறதுனால நீங்க என்ன எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மயிலாடுதுறையின் தம்பி சரியான முள்ளமாரி. அவன் என் குடும்பத்தை ஏமாத்தினதையும் ஊர் பூரா எனக்கு கெட்ட பேர் வாங்கி தந்ததையும் நான் சொல்றேன்டா. அவன் இங்க பழி வாங்க வரும்போது இந்த ஊர்க்காரங்களே அவனை எரிச்சிடணும். என்ன அப்படி சொன்னா அவங்க எங்களை அடிப்பாங்க? அடிப்பாங்க. நான் சொல்ற கதையை நீங்க சொல்லனா நான் உங்களை கொன்னுடுவேன். என்ன நடக்கணுங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. நீ யார் கையில சாப்பிடறா? தெரியலடா, தாங்க முடியலையே. இன்னை வரைக்கும் அவன் பால் கூட குடிச்சது இல்ல, அந்த அளவுக்கு தரதரவாசி. இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமாப்பா? எனக்கு போதும். டோ, அவரை பார்த்து கத்துக்கோங்க. இது வரைக்கும் அவரு மூணு தட்டு கஞ்சி குடிச்சிட்டாரு. ஓ, பிச்சைக்காரப்பா. இல்ல அம்மா, இந்த பால் கஞ்சி குடிச்சா கலரா வாங்களா? கலர் வரும்டா, வரும். நான் சொன்ன மாதிரி கதை சொல்லனா உங்களை நான் வெளுக்கிறேன். ஏய் ஆதாரி, ஏய் வெங்க பையல, அவங்களை வெளியனுப்புடா. நீ போ. ஏய், நீ வெளியே வாடா. நாங்க உள்ள பால் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம். அந்த ஜீப்ல உட்காருடா, ரெண்டு பேரையும் வெட்டி கூறு போட்டுருவேன். ஏறுடா ஜீப்ல. ஏய், இந்த படியை தாண்டிங்கனா ரெண்டு பேரையும் சுட்டு கொன்னுடுவேன். இங்க யாருக்கு அவ்வளவு தில்லு இருக்குன்னு பாத்துறேன். ரெண்டு பேரும் வெளியே வாடா. முழிச்சுக்கிட்டு இருக்காம வெளியே வாங்கடா, வாடா. ஏய், இருங்க மாமா. ஏய், இங்க வாடா. ஏய், உன்ன மாமா, நீங்க இருங்க மாமா, நான் பாத்துக்கறேன். ஏய், வாடா. ஏய், கானபூஷணம் சத்தி சொல்றடா, ஏறி வாடா. ஏய், நான் சொல்றத நீ கேட்ற பதிலா இறங்கி வாடா. நீ மேல ஏறி வாடா. இறங்கி வாடா. ஏறி வாடா. இறங்கி வாடா. ஏய், ஏய், மாஸ்டர் அடிச்சே நீ. ஏய், இந்த வாங்கி போ. மாஸ்டர் அடிப்போம், உன்னையும் அடிப்போம். என்ன அடிக்கிற நீ? அடிப்படா. நீடுற மாஸ்டர், அவனுக்கு நம்மளை ஏமாத்திட்டு பிடிக்க. அவங்களுக்கு நம்மளே ஏமாத்திட்டாங்களா? பிடிக்கல அவனுங்களை. அண்ணா, கீத்து வைங்க. இவ்வளவு நேரம் எங்கயா போயிருந்தீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நேரம் எங்களை கொத்து கறியாக்கி இருப்பாங்க. ஒருவேளை பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆட்டை வெட்டி இருப்பாங்களோ, அப்ப கூட நிறைய கறி கிடைக்கல. இனிமே ஆட்டை பத்தியோ கோழிய பத்தியோ யாராவது பேசுனீங்க அப்படியே வெட்டி போட்டுருவேன். ஏன்பா, நீங்க ப்ரோகிராம் நடத்துறதுக்கு ஸ்டேஜுக்கு தடி எல்லாம் வேணும்ல, அதையெல்லாம் பாக்காம நீங்க எங்க போனீங்க? தடி முக்கியம் இல்ல, எங்க உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க கீத்து. எங்க கீதா? உள்ள இருக்கா? கீது, கீது, கீது. என்னடா இவனுக்கு அவசரமா ஓடுறான்? கீது, கீது, கீது.
உன் சொந்தக்காரங்க எங்களை என்ன பண்ணாங்க தெரியுமா? வேர்ல்ட் கப்ல ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரதுக்குள்ள நீங்க எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிடுறீங்க? தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? தேவையில்லாத இடமா? உன்னோட சொந்தக்காரங்கன்னா அவங்க எங்களுக்கும் சொந்தக்காரங்க. நீ சீக்கிரமா இந்த விஷயத்த நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா எல்லாருமே என்ன அடிக்க வராங்கம்மா. என்ன சொல்லணும்? நாம லவ் பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லு. எதுக்கு மேல அதை எதுக்கு மறக்கணும்? என்ன சொன்ன? நாம லவ் பண்றோமா? ஆமா, இந்த விஷயத்தை சொந்தக்காரங்க கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல. சொந்தக்காரங்க எல்லாம் வெறும் புறம்போக்குங்க. அதனால நம்ம முதல்ல கல்யாணத்தை நடத்திடுவோம். என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க பாருங்க, இவங்க நீங்க அடி வாங்கணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. உங்க தொல்லை தாங்க முடியாம தான் இந்த வேலையை செஞ்சாங்க. அதை தவிர உங்க மேல யாருக்கும் லவ் கிவ் எல்லாம் இல்ல. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பாட்டி கிட்ட, சித்தி கிட்ட, வேலைக்காரி கிட்ட எல்லார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கி பால் கஞ்சி எல்லாம் குடிச்சு உடம்பு தேத்தி வச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு ரெடியா? இந்த நேரத்துல இல்லனா துஷ்யந்தன் சகோதர கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லாத. நீ சும்மா விளையாடாத. கடைசி நிமிஷத்துல நீ கால வாரன, இங்க ரெண்டு பணம் விழும். எங்க ரெண்டு பேரோடது? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மரியாதையா ரெண்டு பேரும் கிளம்பி இங்க இருந்து போயிடுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தீங்க, இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க பாருங்க, இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுப்புங்க. அப்ப நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க அப்படித்தானே? இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட நிக்கூடாது, ஓடிப்படா. உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா ஓடி போங்க, போங்கடா. ஏய், எங்கட மாட்டி வரதுக்காக தான் இங்க வர வச்சீங்கல? ஆமா, நீ அந்த ஹாஸ்டலுக்கு வாடி, நான் யாருன்னு காட்டுறேன். அதுக்கு நீ இங்க இருந்து வெளியே போனா தானே? ஐயோ, கிண்டல் பண்ணாதீங்கடி, கீதுவ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்ள. என்ன விரா, இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்க எல்லாம் எப்பவுமே இப்படிதான்டா பண்ணுவாளுங்க. லவ் பண்ணிட்டு சீரியஸா லவ் பண்ணா தங்கச்சின்றுவாங்கடா. ஐயோ, தங்கச்சியா பாக்குற ஆளுங்களை பாரு, அதுக்கெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும், புரியுதா? போதும் தம்பி, நீங்க வாங்க போங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க நல்ல குடும்பத்துல பிறக்காதவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் அநாத ஆசிரமத்துலதான் வளர்ந்தோம். அங்கிருந்து வெளியே வரும்போது எங்களுக்கு சங்கீதம் மட்டும்தான் தெரியும். அதனால தான் இந்த வேஷத்தில் சுற்றிட்டு இருக்கோம். சத்தியமா, நாங்கள் ஊரில் பட்னியாக தான் இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் பசியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டோம். அது உங்களை இந்த அளவுக்கு பாதிக்கும் நினச்சி கூட பார்க்கல. எங்களை மன்னிச்சிருங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. உங்களுக்கே தெரியாமல் நான் உங்களை லவ் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. பாத்திரா, முகத்தை மறைச்சுக்க. பார்த்தா பேத்துருவானுங்கல்ல. பயங்கரக்காரமா இருக்கா. ஹலோ, நிலுங்க நிலுங்க நிலுங்க. ராத்திரி நேரத்துல எங்க போறீங்க? நாங்க ஊரை விட்டு போறோம். போலனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை கொண்டுடுவீங்களே? எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ராத்திரியும் பகலும் நாங்க உங்களுக்கு காவல் இருக்கோம். நீ இன்னும் தூங்கலையா? அதெல்லாம் பரவாயில்லடி, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணும். அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அவங்களும் போயிட்டாங்க, பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நீ படுத்து தூங்க. ஏய், அப்படி எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். நானே அவங்களுக்கு நல்ல அடி வாங்கி கொடுக்க முடியலன்னு வருத்தத்துல இருக்கேன். போதும், படுத்து தூங்க. மாதவரம் தம்பியோட கதையை நாங்க கேட்டே ஆகணும். தம்பியை ஏமாத்தினது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கதைய சொல்லாம இந்த ஊர்ல இருந்து அனுப்பறதா இல்ல. டேய், தூக்குங்கடா அவங்கள. டேய், என்னடா அவங்கள, வேடா எங்களை விடுங்க. டேய், மறுபடியும் எழுதிக்கங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம். 22 மணி நேரமும் நாங்க உங்களுக்கு காவல் இருக்கோம். 22 இல்லடா, 23.
உள்ள போங்க உள்ள போங்க. இல்ல ஆக்சுவலி எங்க ரூம் இதுவே இல்ல, அங்க இருக்கு. ஆமாமா நீங்க போங்க, நாங்க எங்க ரூம்ல போய் தூங்குறோம். நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க இங்கேயே இருங்க, நாங்க இங்க தான் சுத்தி இருப்போம். கதவை மூடுங்கடா. சூப்பர், உட்காருங்க உட்காருங்க. ஏய் சொல்றதே உட்காரு, ஏய் உட்கார. மரியாதைக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. இது எல்லாமே ஒன்னாலதான்டா. செல்ஃப்ல பொம்மை அடிக்க வச்ச மாதிரி இந்த லைனா உட்காந்துருக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இது ஒண்ணு விளையாட்டு இல்ல, அவனுங்க உயிரை பணைய வச்சு விளையாடி இருக்கீங்க. நீ இந்த மாதிரி நனைஞ்சு போன பேப்பர் கப் மாதிரி உட்காந்துருக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரமா ஏதாவது ஒரு நல்ல யோசனையா சொல்ல. வேணும்னா தீப்பெட்டி கொண்டு வரவா? அம்மா தாயே, ஊரு பூரா ரெண்டு ஊருக்காரங்களும் இவங்களை தடுக்கிறதுக்காவே ஆளை நிறுத்தி இருக்காங்க. அவங்க இங்க இருந்து தப்பிக்க கூடாதுங்கறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கதையில எந்த கதைய சொன்னாலும் அவங்க கதை முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நான் உன் கதையை முடிச்சிடுறேன்டி. எல்லார்கிட்டயும் நானே சொல்லிடுறேன், அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாத்தி தான் ஆகணும். அப்படியெல்லாம் உண்மையை சொல்லி அவங்களை தப்பிக்க வைக்க முடியாது. நாம ஏதாவது குறுக்கு வழியில யோசிச்சா என்ன? குறுக்கு வழி ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்ப வாய மூடு. இந்த குட்டி வானரங்களுக்கு அந்த மாதிரி யோசனை தான் வரும். யாராவது ஏதாவது நல்ல யோசனையா கொடுங்க, அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி ஆகணும். சிவராத்திரியில கூட நான் இப்படி கண்ணு முழிச்சது இல்ல. முடியல. நான் கண்ணு முழிச்சிருக்கேன். நீ நைட் டியூட்டி பாக்குற, அதான் முழிச்சிருக்க. யாரு அது? அந்த கதை சொல்றவனுங்க எங்க? அதை கேட்க நீ யாருடா? உன் அப்பன்டா. தைரியம் இருந்தா எழுந்து வாடா பண்ணி. என்ன சொன்ன? யாரு இல்லடா வா. இவனுக்கு எங்க போறானுங்க? ஏய் நில்லுடா டேய், தப்பிச்சோ. சீக்கிரம் வாங்க. என்ன எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. ரெண்டு பேரும் சாக்கு போய் குள்ள போய் உட்காருங்க. ஜாலியா இருக்கும். எல்லாம் இந்த பொண்ணுங்களோட ஐடியா தான். ஓ எடுத்துடா, எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. சாக்குல போட்டு ஆத்துல தள்ளி கொன்னுடலாம்னு பாக்குறீங்களா? உங்க அப்பளை தூக்கி சாக்குல போட்டு தள்ளிடி. கதை சொல்றவங்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் சரியா தெரியல. எங்க ப்ரோக்ராம் கொஞ்சம் சொதப்பலா இருந்தாலும் இதுவரைக்கும் யாரும் எங்களை சாக்குல கட்டி ஆத்துல தூக்கி எறிஞ்சு கொலை பண்ண முயற்சி பண்ணது இல்ல. டேய் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழி எதுவும் இல்லடா, புரிஞ்சுக்கங்க. இந்த பாருங்க, இவளுங்க எல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். எல்லாம் ஏமாத்துக்காரீங்க. ஆமா, யாரையும் நம்ப கூடாது. ஹலோ, வீட சுத்தி வீட்டை சுத்தி ஆளுங்க ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. தப்பிக்கணும்னா இதுல வந்து சீக்கிரமா உட்காந்துக்கங்க. போடாங்க. எப்படி இங்க பாருங்கப்பா, ஒரு மங்கள நிகழ்ச்சிக்காக தான் உங்க ரெண்டு பேரையும் சாக்குல உட்கார சொல்றேன். இது மங்கள விஷயம் இல்ல. இந்த சாக்குக்குள்ள போனா எங்க வாழ்க்கையே மங்களாயிடும். நான் வரல. சாக்குக்குள்ள போய் உட்காருங்கடா, உட்காருங்க. இப்படி எல்லாம் மிரட்டலாம், நாங்க சாக்குல போய் உட்காரணும் நினைச்சிக்கலாம். சீக்கிரம் வாட, போய் உட்காரலாம். எங்க சாக்கு? அந்த கயிறு கொடுங்க. இதுல என்ன மிளகா போட்டு வச்சீங்களா? சீக்கிரம் சீக்கிரம். உனக்கு இவ்வளவு நாள் இந்த மீசை தான் ஒரு குறையா இருந்திருக்கு. இன்னொரு தாடியும் வச்சிருந்தா முகத்துல இருக்க மீதி அசிங்கமும் போயிருக்கலாம். முருகடி, இதுல ஆக்சிஜன் கிடைக்கல, தொடர்ந்தே இருக்கட்டும். சாவரத நேரடியாவது பாக்கலாம்ல. ஹலோ சார். என்னடே சாக்குக்குள்ள கூட நிம்மதியா என்ன அடவிட மாட்டீங்களா? அது தெரியும். இதுக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். முளகா தூளா இல்லனா பூச்சி மருந்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல உண்மையிலேயே காதல் வாசம் இருக்கு. அதோ கீத்து கொடுத்தா. பாக்கல நெஞ்செல்லாம் சும்மா நிமித்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் தப்பிச்சிருப்பான். அவனை தப்பிக்க விடாம புடிங்கடா. காலை நல்லா தூக்கி வைங்கடா. இன்னொரு படி இருக்கு. மறுபடியும் காலை தூக்கி வை. இன்னொரு படி இருக்கு. இன்னும் ஒரே ஒரு தடவை இன்னொரு படி கட்டுதான். காலை தூக்கி வைக்காத இனிமே படிக்கல. உக்காரு. வண்டிக்கு டோர் எல்லாம் எதுவும் கிடையாது. காரை விட இந்த சௌகரியமான வண்டி தான். வாங்க 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 வாங்க. ட்ரெயின் பர்த் கேள்விப்பட்டிருக்கிறியா? அது மாதிரிதான் இதுவும் படு.
ஏய் இன்னொரு தேங்கமா போனா அதோ அங்க அப்ப இன்னொரு தேங்க இங்க இருக்காரு அப்ப இன்னொருத்தே அவர்தான் அங்க இருக்காருல்ல அத முதல்லயே சொல்லி தரேன் சும்மா இப்படி சிரிக்காதீங்க நீங்க வந்ததுல தான கஷ்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு நீ வா போ போலாம் வாடா தம்பி வா அப்படியே பொறுமையா வந்து அப்படி பக்கத்துல படுத்துக்க டேய் இன்னை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி படுறா என்ன இவ்வளவு நீளமா இருக்குது அப்ப உள்ள கொஞ்சம் இழுத்து போயிடா ரெண்டு பேரும் இருக்கீங்கல்ல என்ன அங்க பாருங்க கரத்தே சாக்கல என்ன இருக்கு கொஞ்சம் புண்ணாக்கு இருக்கு உன் தலையில என்ன இருக்குன்னு கேக்கல சாக்கலையும் புண்ணாக்கு தாங்க இருக்கு ரெண்டுத்திலயுமே புண்ணாக்கு தானா அண்ணா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு பாத்துக்கங்க விடுறா விடுறா இவனுங்களை நான் சமாளிச்சுக்கிறேன் கதை சொல்றதுக்கு ரெண்டு பேர் வந்தானுங்கல்ல குன்னூர் பிரதர்ஸ் அவனுங்க தான் இந்த சாக்கு மூட்டையில இருக்கானுங்க வாழமரத்தை சாக்கில கொண்டு போய் இந்த மாஸ்டரை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா அவனுங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவோம் வாங்கடா ஐயா இதுக்கு நீங்க அவுத்தே காமிச்சிருக்கலாம் ஏதோ வேட்டிய வாடா இல்ல இல்ல சாக்க ஏய் ஓங்கி விட்டனா அவ்வளவுதான் வண்டிடுறான் அவனுல கொண்டு சேக்கறதுக்குள்ள நான் ஒரு வழியாடுவேன் போலே யோ அந்த கதை சொல்றவனுல எப்படியாவது புடிச்சாவணிய கண்டுபிடிச்சலாம் சார் அவனுங்களை கண்டுபிடிக்கலனா என்ன இந்த ஊரை விட்டு மாத்திடுவேன்னு பக்கத்தூர்காரனுக்கு சொல்லிருக்கானுங்க இப்படியாவது இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சா போதும் என்ன ஒரு குறிங்க கரெக்டா அடிக்கிறீங்களே பாத்தியா குறி பார்த்து அடிச்ச பாத்தியா சொல்லடி பட்டாலும் பண்ணலாம் கல்லடி படக்கூடாதுமாங்க டேய் அடி எங்கடா பட்டுச்சு அவ்வளவு மோசமான இடமா என்ன அப்ப வேண்டாம் ஐயோ வேணா வேணாடா போயிருக்கோம் ஹலோ வணக்கம் வணக்கம் அக்கறைக்கு போறீங்களா ஆமாங்க நானும் அக்கறைக்கு தான் போறேன் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஒண்ணா பயணம் செய்யலாம் ஆமா என்ன இந்த மாதிரி ஒரு வேஷத்துல வந்திருக்கீங்க இது இப்ப ஒரு ஃபேஷனுங்க ஆமா குளிர் கடக்கமா நல்லா கானபூஷணம் கிரீஸ்னா நீங்க எனக்கு தெரியும் ஆமா கானபூஷணம் சதீஸ்னா நீங்க ஆமா எங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க பேர் என்னன்னு தம்பி தம்பியா இவ்வளவு பெரிய தம்பியா தாடி தம்பி மாதவரம் தம்பி என்ன தைரியம் இருந்தா என் கதைய சொல்றதுக்கு இங்க வந்திருப்பீங்க ஐயோ எங்களை ஒண்ணு பண்ணிடாதீங்க அடி வாங்காம இருக்கணும் தான் உங்க பேரை சொன்னோம் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் கானபூஷன் பட்டத்தை வேணா திருப்பி கொடுத்துறோம் இங்க பாருங்க நாங்க கதை சொல்லக்கூடாதுதான் இந்த சாக்குக்குள்ள ஒளிஞ்சு வந்திருக்கோம் என்ன இருந்தாலும் நீங்க என் கதைய சொல்ல வந்தவங்க தானே இப்ப அந்த கதைய சொல்லிட்டு போன போதும் அந்த கதையில நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் எல்லாருக்கும் என் உண்மையான கதையை சொல்லி புரிய வைங்க எங்களால முடியாது எடக்கு எட தங்க கொடுத்தாலும் அந்த ஊருக்கு எங்களால போக முடியாது அடிச்சு சக்க ஏக்கிட்டாங்க ஆமா இனிமே நாங்க கதையை சொல்றதா இல்ல இல்ல
என் கதையை சொல்லணும், அதுவும் நீங்க தான் சொல்லணும். அதுக்கு நீங்க வேற ஆள பாருங்க. மரியாதையா கதையை சொல்லிருங்க. தெரியும்ல, எனக்கு ஏற்கனவே தூக்கு உறுதியாயிடுச்சு. உங்களை கொன்னாலும் அதே தூக்கு பாத்தீங்களா எப்படி குறி வச்சு கரெக்டா அடிச்சனே. அது பந்து சார் நாயங்க சார். இடியட் சார். ரெடி ஃபூல். ஓகே சார், வேலைய பாங்க. அவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. யாரா? கதை சொல்ல வந்தவங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்க. ஐயோ, பிள்ளை இருக்காருல, அவர்தான் அவங்களை சாக்கில ஏத்தி அமிச்சிட்டாரு. அவ இப்ப எங்க இருக்கா? அந்த கதை சொல்றவன் படகுல போயிட்டு இருக்கான். நல்லா நடப்புங்கடா, ராக்கெட் வெடிக்கிற மாதிரி வெடிக்கணும். வெடி சூப்பரா வெடிக்கும். ரெண்டு ஊருக்கு நடுவுல பெரிய போரே நடக்கணும்டா. சொல்லுங்க, கதை சொல்ல வந்தவங்கள ஊரை விட்டு வெளியே அனுப்புறியா? ஐயோ, அவங்க வந்துருவாங்க. அவங்க சுத்தி பார்க்க போயிருக்காங்கண்ணா, சும்மா போட்ல ஏத்தி விட்டாங்க, அவ்வளவுதான். எதுக்கு 16வது நாள் நடத்துறதுக்கா? எதுக்காக நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உயிரோட தான இருக்கேன். நீ இன்னும் உயிரோட தான்டா இருக்க, ஆனா இனிமே இருக்க மாட்டேன். இங்க பாரு, அவங்க எந்த நேரத்துல இந்த ஊர்ல கதை நிகழ்ச்சி நடத்தறா இருந்தாங்களோ அதே நேரத்துல அது கண்டிப்பா நடந்தே ஆகணும், புரிஞ்சுக்க. மாஸ்டர், இவன் இங்க இருந்து எங்கயும் போக கூடாது. வா. யோ, அவனுங்க பக்கத்துக்காரனுங்க கதைய சொல்லாம இங்க இருந்து போனானுங்கன்னு வெச்சுக்க, இந்த வெடிய உள்ள வெச்சு கொளுத்திடுவேன். ஐயோ, வாங்கடாதே. நீ நெருப்ப ரெடி பண்றா? ஏய், என்னடா இப்படி ஆயிடுச்சு? ராவும் பகலும் காவல் இருந்தோம், அவனுக்கு தப்பிச்சு போயிட்டானுங்களடா. அது அந்த ஊருக்காரனங்களோட வேலையா இருக்கும். இல்ல இல்ல, நடக்கிறது நடந்தே தீரும். உங்களுக்கு போய் இந்த நிலைமை வந்துருச்சு. வெடி மருந்துக்கு நடுவுல உங்களை இப்படியா உட்கார வைப்பாங்க? என்னால சகிச்சுக்கவே முடியல. பானுமதி, நீ அழாத. உன் புருஷன் இந்த ஊருக்காக உயிரை பலி கொடுத்துட்டான்னு நீ நினைச்சுக்கிட்டா போதும். அவனுங்க வரானுங்களான்னு பாரு. இல்லையே, இதுக்கு மேல எல்லா மகா மனுஷங்களும் இந்த மாதிரி தாண்டி இறந்து போயிருக்காங்க. அண்ணே, உங்களுக்கு கடைசி ஆசனம் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுறா. எதுவும் என்னடா, அவங்க நம்ம ஊருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுக்கும் நம்ம ஊர் உள்ள போய் பாப்போம். அதான் நானும் சொன்னேன். இந்த சாப்பிடுங்க. எனக்கு ஆக மாட்டாங்க, அவங்க நிக்கலையா? அதோ வராங்க பாரு. Thank you.
நிக்கிற நேரமாச்சு, சீக்கிரம் எரிடா. எருங்க, நிறுத்துங்க. நான் தான் எரிப்பேன். பெட்ரோல்லாம் நிறைய ஊத்திருக்கீங்களா? நல்லா எரியணும், ஜாக்கிரத. நான் சொல்லி கொடுத்த கதை தானே சொல்ல போறீங்க? நான் சொல்லி கொடுத்தது தானே? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கோ. கலை ரசிகர்களே, கானபூஷணம் குன்னூர் பிரதர்ஸ் வழங்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை புதுக்கோட்டையின் புது மாப்பிள்ளை. அன்புள்ள மக்களே, கலை ரசிகர்களே, இது ஒரு அழகான காதல் கதை. இந்த கதை நடக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிராமத்துல தான். அந்த கிராமத்தோட பேரு புதுக்கோட்டை. அந்த கிராமத்தில் ராஜாவுக்கு சமமான ஒருத்தர் இருந்தாரு. அவரோட பேரு மாதவரன் தம்பி. அந்த கிராமத்திலே இன்னொரு குடும்பமும் இருந்தது. அங்கிருந்த ஸ்ரீதேவி என்ற மகாராணிய மாதவரன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஒரு குழந்தை பிறந்து சில வருடங்கள்லயே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் பொக்கிஷமா கிடைச்சது அந்த குழந்தை தான். அந்த பொண்ணு ஒரு மகாராணி மாதிரி அந்த ஊர்ல வளர்ந்தா. அன்பான கிராம மக்களே, அந்த பொண்ணோட பேரு கீது. அந்த ராணியோட பிறந்த நாள் என்னைக்கு? நினைக்கிறேன் இந்த ஊர் மாதவி மகாராணியோட இன்னொரு மகன் தான். அடிங்க, நீங்க நான் அடிச்சு கொண்டாலும் சரி, உண்மையை நான் வெளி உலகத்துக்கு சொல்லுவேன். உங்களோட தங்கச்சி என்னோட அம்மா மாதவி மகாராணி, யாரு கூடயும் ஓடி போகலங்க. அவங்க விலைக்கு போயிருந்தாங்க இந்த கீர்த்துவோட அம்மாக்காக. அவங்க ஏமாந்து தங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு புரிஞ்சது தங்கச்சி எப்போ இந்த ஆளு. நிறுத்தலாம். டேய், நீ என்ன நினைப்புல இங்க வந்திருக்குன்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்ல கொன்னுடுவேன். எதுக்குடா இந்த கட்டுக்கதையில இங்க சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றதெல்லாம் உண்மை. எங்க அம்மா மரண படுக்கையில இருக்கும் போது என் கிட்ட சொன்ன உண்மை இது. உங்களுக்கு ஆதரவு வேணும்னா இந்தாங்க. டேய், இது எல்லாமே பொய் தாண்டா. அது உங்க அம்மா சொன்னதா சொன்னியே, அது சுத்த பொய். எனக்கு உங்க அம்மாக்கு எந்த பந்தமும் இல்ல, எனக்கு இப்படி ஒரு பையனும் கிடையாது. மரியாதை அங்கிருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நாளைக்கு சூரியன் உதயாகும் போது நீங்க இருக்க கூடாது. அப்படி இல்ல, மறுநாள் உதயத்தை பார்க்கவே முடியாது. அந்த பகலை கடந்து இரவு நேரம் ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல விடிய கால கோழி கூவிச்சு, அதை கேட்டு சூரியன் உதிச்சது. அனந்தன் போகல. ஆமா, அந்த அனந்தன் போகல, அவன் நேரா பக்கத்து ஊருக்கு போயிட்டான். பக்கத்து ஊருக்காரங்க அவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதாவது பொதுமக்களே, அவன் நேரா பக்கத்து ஊர்ல போய் தஞ்சம் புகுந்துட்டான். எங்க அவன்? அவனை வெளியே அனுப்பு. இப்ப வெளியே அனுப்ப முடியாது. எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுடா, இதுக்கப்புறம் எங்களை ஏமாத்த முடியாது. எல்லா வைராகியங்களையும் மறந்து என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும் போது நீ இவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரனா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. எங்க மொத்த குடும்பத்தையும் நீ ஏமாத்தி இருக்க.
எந்த கோர்ட்டுக்காவது போய் இந்த உண்மையை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவோம். என்னடா சொல்றீங்க நீங்க? அண்ணா இப்படி எல்லாம் செய்வான் தோணுதா? சும்மா நியாயம் பேசாம ஒழுங்கா இருந்து போயிடு. அதுக்கப்புறமா அனந்தனை இந்த ஊர்ல யாருமே பார்க்க கூடிய சீக்கிரத்திலே அந்த ஊர்ல ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி பரவச்சு. மாதவன் தம்பி அனந்தனை கொண்டுட்டாருன்னு சொன்னாங்க. கொண்டுட்டாரு கொண்டுட்டாரு கொண்டுட்டாரு. ஒழிஞ்சிருக்கணும். என்னாச்சு? முன்ஜாமீன் கிடைக்கல. அப்புறம் நீ அரெஸ்ட் ஆகலங்கிறதுனால உன்னோட சொத்துக்களை சீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்க. நீ முடிஞ்ச அளவுக்கு வேகமா உனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க மேல உன் சொத்துக்களை மாத்தணும். டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தயவு செஞ்சு போலீஸ்ல மட்டும் மாட்டிக்காத. போ இல்லடா, என் பொண்ண மட்டும் பார்த்துட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாடா. முதல்ல இங்கிறது கிளம்பு. சாவி எப்படி கிளம்பு சீக்கிரம். பக்கத்து ஊர்க்காரங்க உனக்கு எதிராக நிறைய சாட்சிகளை ரெடி பண்ணியிருக்காங்க. பணத்தை தண்ணியா இறைச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் அதிர்ஷ்டம் நம்ம பக்கமும் இருக்கு. அனந்தனோட ஒரு பேக் நம்ம பக்கம் மாட்டியிருக்கு. அதுல அவனோட துணிகளும் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கு. லைசன்ஸ்ல அவன் பிளட் குரூப் என்னன்னு தெரிய வந்திருக்கு. ஓ நெகட்டிவ். நாம அதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அவனை கொன்னது நீ தான்னு நீ ஒத்துக்க. என்னடா சொல்ற? நான் சொல்றதை முழுசா கேளு. துண்டு துண்டா வெட்டப்பட்ட அவனோட உடலை ஆத்துல எரிஞ்சன்னு சொல்லிடு. கொல்ல பயன்படுத்தின ஆயுதத்தையும் அவனோட துணியையும் வாழத்தோப்புல குழி தோண்டி புதைச்சிருக்கேன்னு சொல்லு. எதுக்கு? ஆயுதத்திலையும் துணியிலையும் ரத்தத்தை புரட்டி நான் வாழத்தோப்புல புதைச்சி வச்சிடறேன். அதை போலீஸ் தேடி எடுப்பாங்க. நீயும் ஒத்துக்கிட்டேன்னு வரும்போது உனக்கு ஜாமீன் கிடைக்கும். என்னடா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது அவனோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ். அந்த துணியில கிடைக்கிறது வேற ஏதாவது பிளட் குரூப்பா இருக்கும். அதோட கேஸ் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாதவரம் தம்பி குற்றத்தை ஒத்துக்கல. எல்லாரும் சேர்ந்து மிரட்டி என் கட்சிக்காரரை குற்றத்தை ஒத்துக்க வச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை நான் தரேன். கொல்லப்பட்டதா சொல்லப்படுற அனந்தனோட டிரைவிங் லைசன்ஸ் அது. அதுல அனந்தனோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ்னு கிளியரா இருக்கு. அனந்தனோட துணியிலையும் கொல்ல பயன்படுத்தின ஆயுதத்தில் இருக்கிற ரத்தமும் எந்த குரூப்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல முன்னாடி போக முடியும். அதனால என் கட்சிக்காரருக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு கணம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையோட கேட்டு. இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரத்தை எதிர்கட்சி வக்கீலே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அனந்தனோட துணியிலையும் அனந்தனோட ஆயுதத்திலையும் இருந்த ரத்த கரை பரிசோதனை பண்ண ரிசல்ட் தான் இது. அனந்தனோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ்னு லைசன்ஸ்லேயே கிளியரா இருக்கு. துணியிலையும் ஆயுதத்திலும் இருந்த ரத்தக்கரை ஓ நெகட்டிவ்.
நாம போட்ட பிளான தெரிஞ்சுக்கிட்டு யாரோ விளையாடிட்டாங்கடா. நீ இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது சொன்னியா? ஆமா, பிள்ளை என்ன பார்க்க வந்தாரு, அவர்கிட்ட நான் சொன்னேன். காரியஸ்தன் பிள்ளை மாதவரன் தம்பியை ஏமாற்றி விட்டார். அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இந்த விஷயத்தை சின்ன தம்பி கிட்ட தான் போய் சொல்லியிருக்காரு. இந்த ஊரோட வேலைக்காரி இந்த விஷயத்தை பக்கத்தூர்லயும் போய் சொல்லியிருக்கா. அந்த வக்கீலோட சாமர்த்தியத்தால பால் பாண்டிக்கும் ஸ்ரீதருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இங்கிருந்து இந்த விஷயத்துல ஒரு பெரிய சதி நடந்திருக்கிறது தெரிய வருது. மாதவன் தம்பியை ஏமாத்தினது யாரு? பிள்ளையா? இல்ல. சின்ன தம்பியா? இல்ல. பால் பாண்டியா? இல்ல. இல்ல அந்த ஸ்ரீதரா? இல்லவே இல்ல. அப்ப வேற யாரு? அப்புறம் யாரு? ஏய் புறம்போக்குங்களா, கடைசியில ஏன் மேல பழிய போட்டீங்களா? ஏய், ரெண்டு ஊருக்காரங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக ஏன் மேல குற்றத்தை சுமத்துறீங்களா? ஒருத்தனையும் நான் உயிரோட விட மாட்டேன். உன்னோட புடத்தை புதுக்கோட்டையில புதைச்சு காட்டுறேன். நீ மீதி கதைய சொல்லுப்பா. அடரா அடிங்கடா. எனக்கும் நல்லாவே தெரியும் என்ன ஏமாத்தாத. அப்புறம் சொத்துக்களை விக்கிறன்ற பேர்ல வக்கீலா இருந்து எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்களை நீ வாங்கியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தானே நான் இந்த விளையாட்டுல சேர்ந்தேன். உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. அதான் சொன்னல, எனக்கு என்னோட பங்கு கிடைக்கணும். கிடைச்சாதான் அங்க இருந்து போவேன். இந்த கொண்டு போ. இனிமே எந்த காரணத்தையும் சொல்லிக்கிட்டு என்ன பாக்குறதுக்கு வரக்கூடாது. ஏதாவது தேவர்தா நானே நேரடியா வந்து உன்ன பாத்துக்கிறேன். மாதவன் தம்பி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்கிற விஷயத்த நீ மறந்துடாத. அது மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் இந்த கதையை வெளி உலகத்துக்கு சொல்லியே தீர்வோன்னு சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்க யாரும் உன்ன பாத்துறவே கூடாது. புரியுதா? என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் பணம் என்ன தேடி வரணும். என்ன தம்பி நீ பேசிட்டு இருக்கிறது? இந்த கோவிந்தா வக்கீல் கிட்ட மாதவி அம்மா யாருக்குடையோ சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை முடியில கொஞ்சம் நிறையும் முகத்துல கொஞ்சம் சுருக்கத்தையும் சேர்த்து உன் போட்டோவை மேட்ச் பண்ணி என் முன்னாடி நிக்கிற ஜானான உன்ன அனந்தனா மாத்த என்னால முடியும்னா, மாதவன் தம்பிக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு தூக்கு கயிறை உனக்கு வாங்கி கொடுக்க இந்த கோவிந்தா வக்கீலால முடியும். இங்க பாரு தம்பி, நான் விளையாடிட்டு இருக்கிறது சட்டத்தை வச்சு, அதை மட்டும் மறந்துடாத. பொய் கதைய சொல்லி யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? அடிச்சு கொண்டு போட்டுருவாங்களே. டேய் வாங்கடா. ஒரு கொலைகேஸ்ல இருந்து இதே வக்கீல் காப்பாத்தின ஒரு குற்றவாளி. தம்பி இதெல்லாமே பொய், எனக்கு இவன் யாருனே தெரியாது. இதெல்லாம் பக்கத்து ஊருக்கார சதி. ஏமலே கை வச்சிட்டல. டேய், உன்னோட எல்லா திருட்டு கதைகளையும் நான் வெளியே கொண்டு வரட்டா. பால்பாண்டி, ஸ்ரீதரே, இது எல்லாமே இவன் செஞ்ச வேலை தான். அடி அவனை. அடிச்சு துவங்கடா இந்த நாதாரி. அடிச்சு துவம்சம் பண்ணுங்கடா. ஒருத்தரையும் விட்டுறாதீங்க. அந்த கதை சொன்னவனுங்களை அடிச்சு கொன்னுடுங்கடா. போங்கடா. ஆஹ்,
தம்பியா, நீ எப்ப வந்த? இங்க பக்கத்துல போலீஸ் இருக்கு, நீ ஓடி போயிரு. என்ன பிட்டு பிட்டு தயவு செஞ்சு என்ன கொண்டுடாத தெரியாம பண்ணிட்டேன். ஆஹா, ஏமேலிய கை வைக்கிறியா? நான் கோவிந்த வக்கீல்ரா, சட்டம் படிச்சவன். நான் மட்டும் நினைச்சேன்னா நீ மறுபடியும் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பேன். டேய், மாதவரன் தம்பி நம்ம ஊருக்கு வந்துட்டாருடா. கூட பிறந்த சகோதரனா பார்த்தேன். என் சொந்தங்களை விட உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா. நீங்க வருத்தப்படாதீங்க சார், இவன் தான் குற்றவாளிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நாங்க இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறோம், நீங்க கவலைப்படாதீங்க. நாட்டு மக்களே, கலை ரசிகர்களே, இப்போ கதையோட கடைசி கட்டத்துக்கு நாம வந்து சேர்ந்திருக்கோம். இதுக்கு மேல என்ன கதை இருக்கு? கதை இன்னும் முடியலையா? வாங்க பச்சா. மாதவன் தம்பி நிரபராதின்னு புரிஞ்சுக்கிட்டு கோர்ட் அவரை விடுவிச்சிருச்சு. மாதவன் தம்பி ஞானபூஷணம் குன்னூர் பிரதர்ஸ் கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு. நீங்க இங்க உயிரை காப்பாத்திருக்கீங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், உங்க உயிர் மட்டும்தான் வேணும்னு சொன்னாங்க. ஆமா, அதாவது அவரோட உயிரின் உயிராகி அவரோட மகள். அப்படி கானபூஷணம் கிரீஷ்கும் கீதுவுக்கும் நடுவுல இருக்கிற காதல் புதுக்கோட்டை முழுக்க பரவிடுச்சு.